மிக முக்கியமான ஒரு கட்டம் இன்றைய நிகழ்ச்சி. இப்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் திரு ரகுவீர பட்டாச்சார் அவர்களுடைய தலைமையில் 5 கவிஞர்கள் பங்கு கொள்ளக்கூடிய சந்தமிகு தமிழ் முறையோன் என்பதான ஒரு கவியரங்கம். இதுவும் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு மரபு மீறாத ஒரு புதிய விஷயம். தேசிகம் தேசிகம்னா தேசிகனை பத்தியே பேசிட்டு இருக்கோம், நிறைய உபன்யாசங்கள் கேட்டுட்டு இருக்கோம், தேசிகனை பத்தி சொல்லிட்டே இருக்கலாம். பட் சுவாமி தேசிகனை பத்தி அவர் எழுதியிருக்கக்கூடிய அற்புதமான அந்த கவிதைகளை குறித்து சில கவிதைகள் கவிஞர்கள் தங்களுடைய படைப்புகளாக ஆசிகவி விஸ்தார கவி சித்திரகவி என்று நாம் எதை மாதிரியெல்லாம் நாம் கொண்டாடுகிறோமோ அது போன்ற அதே வகையில் அந்த கொண்டாட்டங்களை காண்பிக்கக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி திரு ரகுவீர பட்டாச்சார் அவர்களுடைய தலைமையில். அடியனுக்கு மிகவும் ஆப்தரானவர், எல்லா கைங்கரியத்திற்கும் அடியனுக்கு ஆப்டுபவர், என்னிடத்தில் ஆப்டுக் கொள்பவர், எந்த ஒரு சத்காரியத்திற்கும் ஆப்டானவர். அந்த ரகுவீர பட்டாச்சார் மிகச்சிறந்த கவிஞர், முதலாதகம் கீவாஜா என்பதாக அவருடையதான ஒரு பெருமையை நாம் சொல்கிறோம். அவர் ஏனைய கவி பெருமக்களை எல்லாம் இங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்த உள்ளார். இன்னும் சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை தினத்தில் மேலுக்கு ஆளுநர் அவர்கள் பங்கு பெறும் நிறைவு நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. ஆளுநர் பங்கு கொள்ளும் காரணத்தினாலே ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு நான் உட்பட்டு இருக்க வேண்டும் என்பதனாலே மாலை 5:30 அளவிலேயே அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் வந்து அமர்ந்து கொள்ளுமாறு நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அரியர் முதலிலேயே தெரிவித்தபடி இன்றைய தினம் வெளியிடப்பட வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் ஸ்ரீ ராமானுஜ திக்விஜயம். ஸ்ரீ ராமானுஜர் எந்தெந்த திவிதேசங்களில் திக்விஜயங்கள் செய்து விசேஷமாக இந்த சம்பிரதாயத்தை பிரசாரம் செய்தார் என்பதை கல்கி தீபம் என்னும் இதழில் சுமார் 32 மாதங்கள் தொடராக எழுதின அந்த தொடர் கட்டுரை தமிழாக்கத்தை, தமிழ் கட்டுரை அது, அதனுடைய ஆங்கில வடிவம் நாளை தினம் வெளியிடப்படுகிறது. அந்த தமிழ் கட்டுரை இப்பொழுது வெளியிடப்பட உள்ளது. பல விதங்களிலும் நமக்கு துணை நின்று உதவி செய்யக்கூடியதான, அதாவது பரம்பரை பரம்பரையாக சொல்லலாம், எங்களுடையதான குடும்பத்திற்கு மிக நெருங்கிய நண்பரான திரு நம்பி ஸ்ரீனிவாச ராகவன் அவர்களையும் திரு வெங்கடேசன் அவர்களையும் இந்த புத்தகத்தை வெளியிட்டு சிறப்பிக்கும்படியாக மேடைக்கு அழைக்கிறேன். திரு வாணிமஹால் மணி அவர்களையும் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், என்னுடைய பால்ய சேகிதன், எனக்கும் அவருக்கும் 12 வித்தியாசம், ஆனால் பால்ய சேகிதன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக என்னிடத்துல க்ளோஸாக இருந்து சௌலபியமாக என்னை கூப்பிட முடியுமா ஒரு சில பேர் தான், அதில் முன்னாடி இருக்கக்கூடியவர் வாணிமஹால் திரு முரளி அவர்களையும் இந்த மேடைக்கு அழைத்து இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கிறேன். தட்டது திரு ஸ்ரீனிவாசராவும் திரு வெங்கடேஷ் அவர்களை மறைக்க என்னுடைய தந்தையாருடைய இளம் வயதிலிருந்தே இந்த குடும்பம் எங்களுக்கு மிகவும் நெருக்கமான குடும்பம். இந்த சமயத்தில் அவர்கள் கையாலே இந்த புத்தகம் வெளியிடப்படுவதை எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமாக, என்னுடைய தந்தையார் உகக்கும் கைகரியமாக நான் நினைத்து இன்புறுகிறேன். திரு மணி அவர்களை முதல் பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு முரளி அவர்களை அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் தற்போது இங்கே கிடைக்கும். இது ஒரு வரலாற்று நாவல். ராமானுஜ வைபவத்தில் என்னுடையதான 3வது நாவல் இது. தொடர்ச்சியாக மேகத்தின் தாகம் என்றும் பெரியாவிடை என்பதாகவும் 2 நாவல்கள் ஏற்கனவே எழுதி முடிக்கப்பட்டன. அடியனுடைய ஆசிரியர் ஆசான் வழிகாட்டி எல்லா விதத்திலும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சுவாமி புருஷ சுவாமியுடைய நியமனத்தின் பேரில் இத்தகைய ஒரு நாவல்கள் என்னாலே படைக்கப்படுகின்றன. இனி தொடர்ந்து மேடை திரு ரகுவீர பட்டாச்சாரியார் மற்றும் அவர்கள் குழுவினருடைய வசம். அனைவரையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சரண் சம்பிரதாய நூற்றாண்டு லட்சணம் விமான் மற்றும் தியாக பிரம்மகான சபா இணைந்து வழங்கும் தேசிக பக்தி சாம்ராஜ்யத்தின் 2வது நாள் நிகழ்ச்சியில் சந்தமிகு தமிழ் வரையோர் கவியரங்கம் தொடக்கமாகிறது. இணைந்து வழங்குபவர்கள் எஸ்.சி. கிறிஸ்டல்.
கவிஞர்கள் அனைவரையும் மேடை கிடைக்கிறோம். கவிஞர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்பு நினைக்கிறோம். இந்த பொசிஷன் சரியா கொஞ்சம் நகர்த்திக்கலாம் போடியம் அவ பேச வச்சு நகர்த்திக்கலாம். அவரு என்ன சேர் சார் சொல்லுங்க. அந்த ரெண்டு சேர் சார் சென்டர் முடியும். ஆனால் இங்கே வந்து தான் படிக்க போகிறாங்க அவங்க. ஓகே, கவிதை இங்கே வந்து படிப்பாங்க. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்கேவமுபாஸ்மகே ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகனோ முனி மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம். மங்கனிருமதில் புடிசூடயோக்தி என்னும் அணி நகர துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானுனாலே என்று கொலோ கண்குளிரக்கானுனாலே சீரொன்று தூப்பும் திருவிங்கடமுடையம் பாருன்னு சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வாங்கு வானேரப்போமளவும் வாழ்வு பொய்கை முனி பூதத்தார் பேயாழ் வாத்தம் பொருநல்வரு குருகேசன் விஷ்ணு சித்தன் துய்ய குலசேகரன் நம் பாணநாதன் தொண்டரடி பொடிமடி செய் வந்த ஜோதி வையமெல்லாம் மறை விளங்க வாழ்வேலெந்தும் மங்கையகோ நின்றிவர்கள் மகிழ்ந்து பாட செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறை நிலங்கள் தெளிகின்றோமே. அற்புதமான மாலை வேளையிலே உணர்ச்சியின் உச்சியிலே அத்தனை பேரும் இருக்கிறோம். தொண்டு செய்து தொண்டுக்காகவே ஒரு அமைப்பு சரண், அந்த அற்புதமான அமைப்பு நான் வேடிக்கையாக குழந்தைகளுக்கு சொல்வது லெட் இட் பி சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே இட் ஷுட் பி தொண்டே லெட் இட் பி எனி டே ஆனால் தொண்டேவாக இருக்க வேண்டும். அந்த சர்வீஸ் ஒன்று வந்து விட்டால் இன்றைய பிரச்சனையே அதுதான். 200 ஆண்டுகளாக கூலிக்காரர்களாக மாற்றிவிட்டார்கள் நம்மை ஆங்கிலேயர்கள். ஒரு செய்தி, நாம் எல்லாம் சேவர்களாக பாதுகா சேவர்களாக இருந்த நம்மை பாதுகாப்பு இல்லாத சேவர்களாக ஆக்கிவிட்டார்கள். ஆகையினாலே இந்த அற்புதமான
சாம்ராஜ்யம், தேசிக சாம்ராஜ்யம், அந்த ஒரு அற்புதமான இந்த சரண் அமைப்பு. இந்த சரண் அமைப்புன்னு நினைக்கும் பொழுதே எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த சரண் அமைப்பு அவர்கள் அற்புதமாக அமைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சரண் அமைப்புக்கு அடிப்படை எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கம்பன் உலகம் யாவையும் தாமல் ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. எனவே 12,000 பாட்டில் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ற மாதிரி முதல் பாட்டில் சரண் நாங்களே. எனவே அவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாலும் தெரியாது, எனக்கு என்ன தோன்றிய சொன்னதுலேருந்து சரண் சரண் சொன்னால் சரணம் அடைந்தோர்க்கெல்லாம் எம்பெருமான் அருள்கிறான் சொல்றது மாதிரி அந்த சரண் ரொம்ப அருமையான வார்த்தை. சரண்டர், இந்த சரண்டர்ன்ற வார்த்தை முழு அர்ப்பணிப்பு, அந்த முழு அர்ப்பணிப்பு, ஃபுல் டிவோஷன், கம்ப்ளீட் சரண்டர், தீர்க்க சரணாகதி 100க்கு 100. இது இல்லாததுனால்தான் இன்னைக்கு எல்லா காரியமும் கெட்டு போய் நாம் எங்க இருக்கோம், நைதர் பேக்வேர்ட் நார் ஃபார்வேர்ட் பட் ஆக்வேர்ட். நாம் முன்னையும் போகல பின்னையும் போகல, நம்ம ரெண்டாம் கட்ட காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைப்புகள், உண்மையான அமைப்பு, அமைப்பு அமைப்புக்காக இல்லை, அமைப்பு அமைப்பாக இருக்கணும். சரண் எனும் நிறுவனம், ஏபிஎன் சுவாமியை பற்றி, சரண் எனும் நிறுவனம் சுவாமியின் முயற்சி சகலரும் பயன்பெற வைணவ பயிற்சி. பாஞ்சசன்யம் ட்ரஸ்ட் அது பன்மொழி நூல்கள் பாரத மண்ணிலே வைணவ எழுச்சி. அன்றொரு ஏபிஎன் ஆன்மீக திரையில், அன்றொரு ஏபிஎன் பல பேருக்கு தெரியாது, ஏபி நாகராஜன், அன்றொரு ஏபிஎன் அது விஜயலட்சுமி கம்பைன்ஸ், இது சரண் கம்பைன்ஸ். அன்றொரு ஏபிஎன் ஆன்மீக திரையில், இன்றொரு ஏபிஎன் இறைவழி சேவையில். நன்றன வாழ்த்துவோம், நம் கரம் சேர்ப்போம். ஏற்கனவே சேர்த்து விட்டீர்கள், நம் கரம் சேர்ப்போம். இன்றைய அற்புதமான நிகழ்ச்சியிலே இந்த அருமையான அரங்கம், அரங்கத்தின் திருப்பெயர் வாணி, இந்த மாதம் ஆணி, அரங்கத்தின் திருப்பெயர் வாணி, அறிஞன் தேசிகன் ஞானி, தமிழே அவன் திருமேனி, அவையோர் அனைவரும் தேனி, நீங்கள் அனைவரும் தேனி. வேதமும் தமிழும் நமக்கு இரு கண்கள், வேதமில்லாத காலம் அன்று. வேதமும் தமிழும் தமிழுக்கு இரு கண்கள், வேதமில்லாத காலம் அன்று. வேதாந்த தேசிகன் உபய வேதாந்தி, விருப்பு வெறுப்பற்ற இருமொழி புலவன், 750 ஆண்டுகளாக அடியாரகத்தில் அகலாது இருப்பவன், அடியாரகத்தில் அகலாது இருப்பவன். தேசிகன் வாழ்வதால் தேசம் வாழ்கிறது, நேசமும் பாசமும் நெஞ்சம் நிறைகிறது. தேசிகன் வாழ்ந்தால் வைணவ தேசம் வாழும், பரஸ்பர இதழ்ச்சினாம் பரிச்சரேஷு மாம் வர்த்தைய. ரொம்ப அருமையான வார்த்தை. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்மையோ எண்ணி உள்ளே, ஒத்துழைமை உடையதுதான் பரஸ்பர இதழ்ச்சினம். அமுதத்தமிழ் மொழியை அன்றாடம் குடியுங்கள், அமுதத்தமிழ் மொழியை அன்றாடம் குடியுங்கள். அரவிந்தம் ஆதவனால் மலர்வது போல் மலர்வீர்கள், அரவிந்தம் ஆதவனால் மலர்வது போல் மலர்வீர்கள். இமைப்பொழுதும் தமிழ் நெஞ்சில் நீங்காதிருக்கட்டும், எங்கேயோ ஒரு மாதிரி கேட்ட வார்த்தை, இமைப்பொழுதும் தமிழ் நெஞ்சில் நீங்காது இருக்கட்டும். நமக்கெதற்கு சொர்க்கம் பூலோகம் வைகுந்தம், நமக்கெதற்கு சொர்க்கம் பூலோகம் வைகுந்தம். குடி குடியை கெடுக்கும் ஆனால் அரியக்குடி ஹேமானுஜயங்கர், காரைக்குடி மணி மிருதங்க நினைக்கிறேன், வேலுக்குடி அற்புதமானது. கிரேசி மோகன் சொன்னார், எப்பொழுது பொதிகை தொலைக்காட்சியிலே அந்த கீதை பற்றிலாம் வந்தபொழுது, முதல்ல வேலுக்குடி அப்புறம் காப்பி குடினார், முதல்ல வேலுக்குடி அப்புறம் காப்பி குடி. அப்படியான வேலுக்குடியும் குன்னக்குடியும் அரியக்குடியும் குடிகளை உசத்திருக்கிறது. எனவே அந்த குடி கெடுக்கும், இந்த குடிகள் வளர்க்கும். எனவே குடி தழியே கோலோச்சும். இந்த அற்புதமான பெரியவர்களை பாராட்டி வாழ்த்தி இப்பொழுது சந்த தமிழ் மறையோன் கவியரங்கம்,
இந்த சந்த தமிழ் மறைன்னு சொல்லும் பொழுதே ஒரு அற்புதம். தமிழையும் சந்தத்தையும் பிரிக்க முடியாது. ஒப்பாரி வைத்தால் கூட ஒழுங்காக வைப்பான் தமிழன், ஒப்பாரி வைத்தால் கூட ஒழுங்காக வைப்பவன் தமிழன். எனவே சந்தம் என்பது நமக்கு வெரி ரொம்ப நெருங்கிய சொந்தம். அதுல சந்த தமிழ் மறையோன், சந்த சந்தமிகு தமிழ் மறையோம். அந்த மிகு ரொம்ப முக்கியம். மிஞ்சி இருப்பது அஞ்சு கோடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி ஆண்டாள். என்ன விசேஷம் விஞ்சி? அந்த விஞ்சி தான் முக்கியம். விஞ்சு முன்ன ஒரு ஒரு பரம்பரை விஞ்சு முறை பரம்பரை நினைக்கிறேன். விஞ்சு இந்த விஞ்சு வாக்காரு. அது எப்படி தெரிகிறதுனா சந்த தமிழ், ஒரே ஒரு சந்த தமிழை சொல்லி பிறகு கவியரங்கத்துக்கு வருகிறேன். சந்தம் சொல்லும் போதே உத்தமம் அமத்தளம் அமைத்ததோர் ஒழில் தனுவின் உயித்த கணையால் அத்திரன ரக்கமுடி பத்தும் ஒரு கொத்தன உதித்த திரளும் மத்தொரு மிகுத்தையொய்த்த வினை வைத்ததுணு மத்தனிடமம் அத்திகிரி பத்த வினை தொத்தரு தொத்தரவருக்குமணி அத்திகிரியே. இதில் சந்தமிகு தமிழ் மறை சொல்லும்போது மிகு நான் மிகு சொன்னால மிஞ்சுது என்ன மிகு தெரியுமா? ரொம்ப அற்புதமாக தோன்றியது. என்ன தோன்றியது? மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்தவனை வைத்தது உணும், மத்து உரு மிகுத்த தயிர் மொய்த்த வேனை வைத்தது உணும். இந்த மத்துரு மிகுத்த தயிர் இப்பெல்லாம் கிடையாது. காசும் பிறப்பும் கலகலப்பகை வேத்து வாசன அருங்குள் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரவம் கேட்டறியும். இது அற்புதமாக சொல்லுகிற அண்ணன் சுவாமி. யோஷாகனேன வரதத்தி விமத்தியமானே கோஷாலயேஷு ததிபந்தன தீவிர கோஷா ரோஷக்கடி. ரோஷ அதாவது அந்த தயிர் கடையும் போது அது வந்து ரோஷமா சத்தம் போடுதான். எதுக்கு சொல்றேன்னா இங்கே மத்துரு மிகுத்த தயிர் சொல்லும்போது மத்தால கடையும் போது கொஞ்சம் தயிர், அந்த தயிர் கடையப்படாத தயிர், மிகுத்த தயிர் வைத்த அதாவது மத்து உரு மிகுத்த தயிர் வை மிகுத்த தயிர் மொய்த்த வேனை. அந்த தயிர் மேலே வருகிறது, அப்ப அது உள்ள வெண்ணெய் இருக்கு, அந்த வெண்ணெய் தான் கடமை பிடிக்குமா? இந்த கடைஞ்ச வெண்ணெய் இல்லையா, அது கடையாத வெண்ணெய். அது மாதிரி என்னன்னா பக்தர்கள் உண்டு, முக்தர்கள் உண்டு, நித்தியர்கள் உண்டு. பக்தர் என்பது வெண்ணெய் அதாவது தயிர், முக்தர் என்பது வெண்ணெய், நித்தியர் என்பது அதில் மிகுந்து இருப்பது. எனவே இதுக்கு சந்தமிகு தமிழ் மறையும் சொல்லும் போது ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு துளியிலும் உம்முகம் தெரிகிறது ஒரு கவிஞன். ஒவ்வொரு துளியிலும் இங்கே ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வானேற போபவும் வாழ்வுன்னு. ஐயா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அசைவிலும் பாலச்சந்திரனுடைய சினிமாவில் ஒவ்வொரு டேக் அற்புதமா இருக்கும் மாமி. அது மாதிரி அந்த அசைவு நம்முடைய தேசிகளுடைய ஒவ்வொரு அசையும் அற்புதம். அந்த அசைவை இசைப்படுத்த வந்திருக்கிறார்கள் இங்க அற்புதமான கவிஞர்கள். அந்த கவிஞர்களை வரவேற்று இந்த அற்புதமான சந்தமிகு தமிழ்மறை கவியரங்கம் இப்போ தொடங்குகிறது. ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், 8:40 வரை தொடங்கலாம் சொன்னார்கள், இப்போது 8:15 10 நிமிஷங்கள் அவர்கள் மன்னிக்கலாம் 7:15 இப்பொழுது கவிஞர்கள் 10 நிமிடம் 12 நிமிஷம் கூட சில பேர் சொன்னார்கள் அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இதில் கடைசி ஒரு 10 நிமிஷம் ஒரு சிறிய ஒரு அற்புதமான ஒரு செல்வன் இங்கே மிருதங்கத்தோடு இந்த சந்தத்தமிழை கடைசி 10 நிமிஷம். அதனால முதலிலே இப்பொழுது கவியரங்கத்திலே தொடங்குகிறது அற்புதமான கவியரங்கம். கவியரங்கம் செந்தமிழ்வேதிசியன் தேசிகன் வந்ததால் சந்த தமிழ் மறை செந்தமிழ்வேதியன் தேசிகன் வந்ததால் சந்த தமிழ் மறை வாழ்ந்ததம்மா தந்தைய முந்தைய தந்த மறை வழி சந்ததியர் பெற்று உயிந்தனரே வேதம் தமிழ் செய்த மாறனடி பொடி வித்தகன் பெரும்போது மகாமுனியின் பாதம் பணிந்தவன் பாடியம் ஸ்ரீபாஷ்யம் பாதம் பணிந்தவன் பாடியம் பரவிட பற்புல அற்புதம் செய்தனே சில்லறை ரகசியம். சில்லறை பிடிக்காது கனராகலாம் பாட்டு கடைசியில் சில்லறைவா. ஆனால் நம்முடைய வேதாந்த தேசிய அற்புதமா அதை ஸ்கேன் பண்ணி இந்த வேதம் பண்ண படிக்கிறவெல்லாம் முதல்ல சந்த சொல்லி அப்புறம் ஜட கனம் ஜடம் சொல்ற மாதிரி பெரிய பெரிய தத்துவங்களை சொல்லி அதை புரியறதுக்காக சின்ன 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 அந்த சில்லறை உருப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்து அதாவது நம்ம தமிழ் வேதமும் தமிழும் கலந்த அற்புதமான இந்த மறையை வாழ வைத்தவர் அவர். ஒரே ஒரு சின்ன விஷயம், வேதம் பல பேருக்கு பிடிக்காது ஆனால் காத்தால் என்ன சொல்றாங்க தெரியுமா? பல்லு தேய்க்கும் போதே
வேதமும் விஞ்ஞானமும் கலக்குதான். அல்லு தேய்க்கும் போதே நான் வேடிக்கையா சொல்வது வழக்கம். எஜுகேஷன் டிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆயிடுத்து, பல் தேய்க்கிறது க்ளோஸ் அப் ஆயிடுது. எஜுகேஷன் டிஸ்டன்ட் எஜுகேஷன், பல் துளக்குவது க்ளோஸ் அப் ஆகி, இப்படிலாம் காலம் போயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது வேதம் ரொம்ப அற்புதமாக, வேதம் தமிழ் செய்த மாரணடி பொடி வித்தகன் பெரும்போது மாமுனியின் பாதம் பணிந்தவன் பாடியம் பரவிட பற்பல அற்புதம் செய்தனே. சில்லறை ரகசியம் தோத்திரம் பாசுரம் செந்தமி பிரபந்தம் தந்தவரம் வள்ளலவர் வாட்சி வைணவத்தின் ஆட்சி வையத்தில் பொய்மை மறைந்ததம்மா, வையத்தில் பொய்மை மறைந்ததம்மா. பரிமுகன் பரிவினால் அறிமுகமானவன் கரிகிரியான் புகழ் பாடினே. பரிமுகன் பரிவினால் அறிமுகமானவன் கரிகிரியான் புகழ் பாடினே. காவிரி கரையரை காத்தளித்தானவன் கற்பகத்தானவன் புற்பதங்கள் வாசித்தும் கேட்டும் வணங்கியும் வழிபட்டும் புசிப்போம் நேசிப்போம் விசுவாசிப்போம். வாசித்தும் கேட்டும் வணங்கியும் வழிபட்டும் நேசிப்போமே விசுவாசிப்போமே. பேசியது போதும் பேசியது போதும் பெம்மான் தேசிகனின் பெருநெடி வாழ்வில் கடைபிடிப்போம். வாழ்க தமிழ் மறை, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க நம் தேசிகன் கொன் தொண்டருடன் சரண் தொண்டருடன். வீழ்க மரநெடி வீழ்க நம் ஆசுகள் வெற்றி என்றும் பெற்று வாழ்ந்திடுவோம். தேசிகன் சொன்னாலே ஒரு எங்கள் தந்தையர் நார் என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குதான். இந்த தேசிகன் சொன்னால் நிறைய பாட்டு வரும். அதாவது தேசிகன் செய்த சந்த தமிழை நமது சொந்த தமிழை சந்த தமிழா தருவது அந்த கவியரங்கத்தின் நோக்கம். வேதா வேதாந்த தேசிகனே தேசிகன் அவன் பாதாரவிந்த மதில் பல்லாண்டு பாடுவோ. வேதாந்த தேசிகனே தேசிகன் அனந்த சூரி தொத்தாரம்மா தந்தனர் அருள் அப்புழா ஆச்சாரியன் அருள்மலையில் வளர்ந்தவன். வேதாந்த தேசிகனே தேசிகன் நந்தமிழம் செந்தமிழின் காவலன் பைந்தமிழில் பாப்புனைந்த நாவலன் பரிமுகனின் திருவருளால் பற்பலவாம் சந்தமதில் ஒரு இரவில் ஓர் ஆயிரம் பாதுகை மலர் தந்தவன். வேதாந்த தேசிகனே தேசிகன் திருமலை திருமணியாய் வந்தவன் திருவோண திருநாளை தன்னாளாய் தந்தவன். கரிகிரியான் கருணையிலே மூழ்கினான் கரிகிரியான் கருணையிலே மூழ்கினான் இன்றும் கண்ணெதிரே வரதனுடன். கருட சேவனி போய் பாருங்களேன், இன்றும் ரெண்டும் பிம்பம், வரதனும் பிம்பம் பெருமாளும் பிம்பம். ஆனா அங்க போய் நின்று முக்காமல் அரை மணி நேரம் நிக்கிறார் சார் வரத இன்னைக்கும். கண்ணெதிரே வரதனுடன் அளவளாகி மகிழ்கிறார். அதனால சொன்னார் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சிது நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே அஸ்தி சைலாக்ரே வஸ்து பைதாமகோந்தனம். ஆகினாலே விளக்கொளி பெருமாள், அந்த விளக்கொளின்னு சொல்லும் போதே விளக்கொளியில் பிறந்தது ஒரு விளக்கொளி அதன் இலக்கெல்லாம் என்றுமே அறிவொளி. ஞானானந்தமயம் ஞானானந்த கடல் கடைந்து மோனானந்தம் தன்னில் ஆழ்ந்து தேனானந்த கவிதை தந்தான் ஞானானந்தன் தேசிகனே. விளக்கொளியில் பிறந்தது ஒரு விளக்கொளி தந்தை தந்த செல்வம் இல்லை தானாய் செல்வம் சேர்க்கவில்லை நாஸ்தி பித்ரா ஜீதம் கிஞ்சித் நாமயா கிஞ்சிதா ஜீதம் தானாய் செல்வம் சேர்க்கவில்லை தந்தை தந்த செல்வம் இல்லை எந்தை தந்தை தந்தை தந்த முந்தை செல்வம் கரிகிரியா அஸ்திமே அஸ்தி செய்யாங்கே வஸ்து பைதா மகந்தரும் என்ற சிந்தை கொண்டவனாம் ஏற்றம் பல கண்டவனாம் சந்தமிகு தமிழ் மறையான் வந்தனைகள் செய்திடுவோம். கிணறு கட்ட தெரிந்தவனாம் பாம்பாட்டியை ஜெயித்தவனாம் செருப்பு தைக்கும் திறமதியும்
நின்றான் தேசிகனே. விளக்கொளியில் பிறந்தது ஒரு விளக்கொளி, அதன் இலக்கெல்லாம் என்றுமே அறிவொளி. ஒரு பாட்டு பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் ஆழ்வாரியார். பல பேருக்கு தேசிகம் சரியா புரிஞ்சுக்க, 75 வருஷத்துக்கு முன்னால மணிப்பிரபாவம் அதிகமா நடைபெற்ற காலங்கள்ல சமயங்கள்ல தமிழ்ல என்னென்ன பூந்து விளையாடுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கலோச்சர்கிட்ட பூந்து விளையாடுறது என்னென்ன மாதிரியாக என்னென்ன தமிழ எப்படியெல்லாம் அவர் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போது, நான் குரல் வெண்பா 3, 4, 5, 6, 23 அதாவது சீர்கள் எத்தனை அந்த அற்புதமான அமைப்புகள் அதாவது இலக்கணங்கள் அது பண்ணும்போது பார்க்கும்போதுதான், ஒரு பக்கத்துல வடமொழி நிபுணராக இருந்திருக்க, இன்னொரு பக்கத்துல தென்மொழி நிபுணராக, இது மட்டும் இல்ல பிராகிருதம் சொல்லக்கூடிய கொச்சை வடமொழி பிராகிருதம் அச்சுத சதகம் பண்ணிருக்கேன். அப்போ எவ்வளவு பெரிய மேக்னெட் இன்டெலிஜென்ட் மேக்னெட் சொல்றாங்க அப்படி வாழ்ந்திருக்க. அப்ப என்ன தோணுது, இத்தனை காலம் இழந்து விட்டேன் இனியாகிலும் நான் இழந்ததை பெறுவேன், இத்தனை காலம் இழந்து விட்டேன் இனியாகிலும் நான் இழந்ததை பெறுவேன், எத்தனை பிரபந்தங்கள் 19 தமிழ் பிரபந்தம் 19 எத்தனை பிரபந்தங்கள் எழுதி வைத்தார் இந்த எத்தனை பிரபந்தம் தாக்காமல் இருப்பதற்கு, எத்தனை பிரபந்தங்கள் எழுதி வைத்தார் இந்த எத்தனை பிரபந்தம் தாக்காமல் இருப்பதற்கு. அப்படியே நினைச்சேன் லேட்டா கை காலம் இந்த கைத்தட்டல இழந்து விட்டேன் ஒரு செகண்ட், முத்தனை மூலவனை காட்டி தந்தான், முத்தனை மூலவனை காட்டி தந்தான் இந்த பித்தனுக்கும் பேரின்பம் ஊட்டி நின்றான் தேசிகம் வேதாந்த தேசிகனே. இந்தம் தேசம் செழிக்க வந்த வேதியன், இந்த வேதியன் சொன்ன கெமிக்கல் சேஞ்ச் பெரிய விஷயம், கெமிஸ்ட்ரி சரியில்லையா, அந்த கெமிஸ்ட்ரியே கிடையாது, கை சரியாட்டல கால இந்த கெமிஸ்ட்ரி என்னெல்லாம் வரும் தெரியுமா, இவன் தான் சார் பெரிய வேதி. ஏன்னா இந்த சரணம் பாக்குறோம், இவர் இப்படி இருந்தார் அப்படி இருந்தா இப்படி எப்படி இருந்தன சரண நான் சொல்ல. அப்ப வேதியல் இல்லாமலே தான் இல்லாமலே தன்னுடைய அந்த இந்த வைப்ரேஷன் இந்த தேசிகளுடைய வேகம் இருக்கு பாருங்க, அது இத்தனை காரியம் பண்ணுது. தேசிகன் வேதாந்த தேசிகனே, இந்த தேசம் செழிக்க வந்த வேதியனே, பேசுவோமே அவன் பிரபந்தங்களை நீ தூசுதான் நம்பினைகள் தீந்தனவே, பேசுவோமே அவன் பிரபந்தங்களை இனி தூசுதான் நம் வினைகள் தீந்தனவே, இத்தனை காலம் இழந்து விட்டே இனியாகிலும் நான் இழந்ததை பெறுவேன், கனகனவெனும் மணி ஒளியாகி களிமலிந்திட வரும் ஒளியாகி தின தின ஒளி வளர்பிறையாகி திருவோண திருநாள் உருவாகி திருவேங்கடத்தான் பெயராகி திருத்தங்கா புகழ் மகனாகி வடமொழி தென்மொழி இணைப்பாகி வள்ளல் வரதனின் வளர்ப்பாகி வள்ளி பெரும் தேவி அணைப்பாகி அப்புள்ளாரவர் அடியாகி தூப்புல் குளமணி எனவாகி உண்மை நன்மை மேன்மையெனும் ஒரு பொருள் மூன்றின் உயிராகி தத்துவம் கீதம் புருஷார்த்தம் உண்மை நன்மை மேன்மையெனும் ஒரு பொருள் மூன்றின் உயிராகி 10, 20, 100, 1000 பாட்டுகள், 10 தசாவதார சோத்திரம், 100 தயா சதகம் பாதுகா சகஸ்திரம், 10, 20, 100,000 பாசுரங்கள் படைத்த தாயாகி இத்தரை வாழ்ந்த தேசிகனே இன்னும் ஒரு 100 வாழ்ந்திடுக, இத்தரை வாழ்ந்த தேசிகனே இன்னும் ஒரு 100 வாழ்ந்திடுக. இப்பொழுது நான் எப்பவுமே சர்க்கஸ்ல முதல் பஃபூன் தான் வருவேன்,
அப்புறம் பெரிய வேஷம் பின்னால் தான் வரும். ஏன் எனக்கு தலைமை கொடுத்தா தலை வெண்மை, அதனால தலை. அதனால இப்பொழுது நம்முடைய என்ன அங்க இவர் உட்கார்ந்துருக்க நம்முடைய ஆச்சாரியம் சார், இப்பொழுது நம்முடைய ஒரு அற்புதமான செய்தி தலை என்னன்னா, இந்த பகவான் என்னென்ன பண்றான், வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் போடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அறி துய்த்தல் துய்த்தல் ரொம்ப அற்புதமான துய்த்தல் அறிது. ஆர்வி சுவாமி அவர்கள் இப்பொழுது கவியரங்கில் முதல் கனைத்தீரம் கற்றெருமை என்று சொல்லி முதலில் வருகிறார். அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு, பொறியியலில் புகுந்தவராம், இறையருளில் திளைத்தவராம், பொறியியலில் புகுந்தவராம், இறையருளில் திளைத்தவராம், இதுவரையில் எழுதியது எண்ணற்ற நூல்களது. அண்டாதி கவிஞர் இவர் அரங்கனுக்கே ஆட்பட்டார், எங்கெங்க போய் எத்திசையும் உழன்றோடி இழைத்து விடும் காரணமாக மறுபடியும் அரங்கனுக்கே ஆட்பட்டார். திவ்யதேச மணிமாலை 8000 பாடல்களில் பயண கட்டுரைகளுடன் பற்பலவாம் தனி நூல்கள், வைணவத்தின் 108 அதாவது ஸ்ரீரங்கத்தை பத்தி 108 திவ்யதேச கதைகள் அதாவது குறிப்பு நம்முடைய ஆலய தேசம் பத்திரிகை எழுதிட்டு வர, திருவரங்க தாழ்வானாம் கூடத்தாழ்வான நமக்கு தெரியும் இவர் திருவரங்கத்து ஆழ்வான், கவியரங்கம் காண்பானாம் கரங்குவித்து வரவேற்போம் கவி சிம்மம் தனிப்பாட உறமூட்டும் உங்கள் கரவொலிகள் கவிஞர். என்னை ஆட்கொள்வாய் செய்படை உள்ளத்தில் என்னிடையில் வேங்கடமலையில் மன்னிய மணியின் கூறன வந்து மகிழ்ந்து அயக்கிரியவராய் பேருற்று அந்நிய தாமும் புகழ்ந்தடையாவும் ஆய்ந்த வேதாந்த தேசிகனே, நின் அடிதிதிக்கும் என்னை ஆட்கொள்வார் நீயல்லால் வேறு எவருள்ளால். இது கவிதா கிஷியமம் பூதூர்ச்சி வெங்கடசாமி ரெட்டியார் சாமி அருளி செய்தது. இனி அடியனின் நம் சாமி தேசிகன் என்ற ஒரு சிறு பாடலை பாடிவிட்டு துவங்குகிறேன். தேசிகன் திருநாமம் வாழி வாழி, தேசத்தாரில்லாதோன் வாழி வாழி, ஆசு கவிராஜன் வாழி வாழி, அல்வரதற்கமுதானன் வாழி, தேசிகன் திருநாமம் வாழி வாழி, தேசத்தாரில்லாதோன் வாழி, அத்தூப்புல் குலமணி வாழி வாழி, அப்புள்ளார் மறுமானும் வாழி வாழி, தத்துவதரிசியும் வாழி வாழி, தகச்சான்ற சான்றோனும் வாழி, கண்டாவதாரனும் வாழி வாழி, கவிதாக்கிய சிம்மமும் வாழி வாழி, தொண்டர் குலத்தோனும் வாழி வாழி, தூப்புல் மைத்தவத்தோனும் வாழி, அயக்ரீவன் அருள் பெற்றோன் வாழி வாழி, அளவில் கிரந்தம் இந்தோன் வாழி வாழி, உயவழி காட்டினோன் வாழி வாழி, உத்தமன் வித்தகன் வாழி, தேசிகன் திருநாம வாழி வாழி, தேசத்தாரில்லாதொன் வாழி, நிர்மல படிகாஜன் வாழி வாழி, நிகமாந்த தேசிகன் வாழி வாழி, நிர்கேது கிருபையன் வாழி வாழி, நினைத்தாலே இனிப்போனும் வாழி, வேதாந்தாச்சாரியரும் வாழி வாழி, வேங்கடநாதனும் வாழி வாழி, மாதா பிதாவானும் வாழி வாழி, மாலுகந்த ஆச்சாரியன் வாழி, சர்வதந்திர சுதந்திரர் வாழி வாழி, சதகண்ட சுரதரும் வாழி வாழி, பர்வதமாய் மிளிர்வொன் வாழி வாழி, பாதுக சேவகர் வாழி, தேசிகன் திருநாமம் வாழி வாழி, தேசோ
கொடுத்தார் இல்லாதொன் வாடி அரங்கேச நாட்கண்டொன் வாடி வாடி அருமறைகள் வாழ்வித்தோன் வாடி வாடி பரசமய பூண்டொழித்தொன் வாடி வாடி பொன் பொருள் பொருட்படுத்தாதொன் வாடி ஞான வைராக்கியனும் வாடி வாடி நாலாயிரத்தாண்டோன் வாடி வாடி தீனதயாளனும் வாடி வாடி தவராத நடியானும் வாடி தேவநாதன் உகப்பொன் வாடி வாடி தேகலீசற்கண்பன் வாடி வாடி நாவல பெருமானும் வாடி வாடி நம் சுவாமி தேசிகன் வாடி தேசிகன் திருநாமம் வாடி வாடி தேசொத்தரில்லாதொன் வாடி உலகை விவிக்க வந்த மகான் ராமானுஜரின் புனரவதாரமான சுவாமி தேசிகனின் திருவாரம் செய்து 750 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த 705 ஆண்டு கொண்டாட்டங்கள் உலகெங்கும் மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த வகையிலே இங்கே சரணம் தேசிக பக்தி சாம்ராஜ்யம் என்ற இணைப்பும் சேர்ந்து வாணிமகாலிலே இன்று நாளை நேற்று ஆகிய 3 தினங்களிலும் மிக பிரபலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாகிய கவியரங்கத்திலே கலந்து கொள்ளும் பேச்சினை அடியனுக்கு அளித்த முனைவர் ஸ்ரீ APNSwami அவர்களுக்கும் மதுரந்தகம் திருமால் கவிச்செல்வர் ரகுவீர பட்டாசாமி அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கவிப்பாடு அடைந்துள்ள கவிஞர் பெருமக்கள், இந்த நிகழ்ச்சியை கண்டு கேட்டு அனுபவிக்க வந்துள்ள இங்கே குடியிருக்கும் சான்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தமிகு தமிழ்வாரியோன் நம் சுவாமி தேசிகன் என்னும் தலைப்பில் அடியனது கவிதை திருப்பணி இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். காலத்தின் அருமை கருதி இந்த கவிதை தொகுப்பில் ஒரு சில பாடல்களை மட்டும் பாடிவிட்டு மற்றவர்களை படிக்க விரும்புகிறேன். சந்தமிகு தமிழ்வாரியோன் நம் சுவாமி தேசிகன். அமுதாய நம் சுவாமி தேசிகன் அவதார 750 ஆண்டினிலே சமுதாயம் உய்யவே அவர் செய்த பணிகளை சற்றே சிந்தித்தவத்தால் பணிவோம், சற்றே சிந்தித்தவத்தால் பணிவோம். உமதேமதென்னாது உலகத்தோர் அனைவரின் உள்ளம் கவர்ந்தனம் தேசிகனை தமரகந்திட்டன்னல் திருமேனி எறிட்ட தவராசன் அவதாரம் என்று உணர்வோம், தவராசன் அவதாரம் என்று உணர்வோம். அமுதாய நம் சுவாமி தேசிகன் அவதார 750 ஆண்டினிலே சமுதாயம் உய்யவே அவர் செய்த பணிகளை சற்றே சிந்தித்தவத்தால் பணிவோம். மமதைகள் கொள்ளாது மாநேறி தன்னையே மாந்தரு கருணிட்ட மறையாளராம் இமையோரும் வாழ்த்திடும் ஈடின்மை தவத்தோனை இருகரம் குப்பித்தொழுதிடுவோம், இருகரம் குப்பித்தொழுதிடுவோம். எமபயம் ஒரு நாளும் இல்லை என் பெருமானை ஏத்திச் சரண் புகுந்திட்டோர்க்கென்று அமலண்ணன் திருவேடி ஆச்சாரியன் மூலமே அடைய சொன்னோனடி போற்றிடுவோம், அடைய சொன்னோனடி போற்றிடுவோம். அமுதாய நம் சுவாமி தேசிகன் அவதார 750 ஆண்டினிலே சமுதாயம் உய்யவே அவர் செய்த பணிகளை சற்றே சிந்தித்தவத்தால் பணிவோம், சற்றே சிந்தித்தவத்தால் பணிவோம். சுவாமி தேசிகன் சமஸ்கிருதத்திலே 106 கிரந்தங்கள் அருளி செய்துள்ளார், தமிழிலே 24 கிரந்தங்கள் அருளி செய்துள்ளார். இதனை ஒரு மாதத்திற்கு முன்னாலே காஞ்சி கருட சேவையின் போது தூப்பிலே வெளியிடப்பட்ட அடியினால் எழுதப்பட்ட நூலான தேசிகன் திருவந்தா இல்லடியன் குறிப்பிட்டிருக்கிறேன். சுவாமி தேசிகனின் ஒரு சில கிரந்தங்களிலிருந்து ஒரு சில கருத்துக்களை எடுத்து இங்கே கவிதையாக்கி உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். முதல்ல அதிகார சங்கிரகம் என்ற தமிழ் பிரபத்திலிருந்து அருளாளர்களான ஆழ்வார்பாமலைகள் அவைகளை தெளிவே ஓதிடுலோ அருமறைகள் தம்மின் விளங்காத அர்த்தங்கள் அனைத்தும் புனலாகும் என்றுரைத்தார். இதன் மூலம் ஆழ்வார்களின் அருளிச்செயல்களின் பெருமையை பறைசாற்றுகிறார் நம் சுவாமி தேசிகன். அடுத்து அமிர்த ரஞ்சியிலிருந்து சில விஷயங்கள். திருநாராயணன் என்னும் தெய்வம் சித் அஜித்துடன் தத்துவம் ஒன்றென உணர்ந்தவர்கள் ஒரு நாளும் உய்யும்படி தவிர வேறேற்றிடார், இருநாள் எழுத்தே அவர் சொன்னார் என்றார். திருமாலே பரத்துவம்
நியமிப்பவன் நாமோ தொண்டர்கள். சேதனா சேதனங்கள் ஒருங்கே அவனுடன் என்கின்ற ஞானத்தை ஆச்சாரிய தந்ததை உருகி சொன்னார். அருமறைகள் போற்றும் திருவடிகள் கொண்டோன் அறைவனிலும் மேன்மை பொருந்தியவன் ஒரு தோஷமும் மற்ற காரணன் தன்னையே அருகின்றான் நமக்கென்று ஓதி சென்றார். உடல் தந்து அதனுள் ஜீவனை புகுத்தி அதை உடல் அதை உடலாய் திருவுடன் தானுழைந்து திடமான சுதந்திரன் ஜீவன் அன்று என உணர்த்தி திருநாள் அழுவோன் அத்திருமால் என்றார். நடையாடும் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் நாட்டிடும் உபாயமோ நாரணனே அடைந்திடலாம் அவன் திருநாட்டை பிரபத்தி அனுஷ்டித்திய ஆச்சாரியன் மூலம் என்றார். ஆச்சாரியன் மூலம் சரணாகதி செய்து பகவானை பகவானிடம் ஆத்மாவை ஒப்படைக்கும் பிரபன்னர்கள் பற்றி சுவாமி ரகசிய பிரசாரம் என்னும் சமஸ்கிருத கிரந்தத்திலே சொல்லிய ஒரு செய்தி. திருமகள் கேள்வனின் திருவடிகள் தமிழ் தீர்க்கமாய் சரணாகதி அதனை ஒருமுறை செய்து அவன் சொத்தாம் ஆத்மாவனை ஒப்படைத்திட்டோரோ பிரபன்னர்கள். ஒருபோதும் பிரமன்னர்கள் ஆத்மா யாத்திரை அதனை பற்றி தமது உள்ளத்திலே வருத்தம் சற்றும் கொள்ளக்கூடாது கவலை வேரோடு ஒழுத்திட வேண்டும் என்றார். அடுத்து நாம் முன்பே பார்த்த அமிர்த நஞ்சினி என்னும் தமிழ் பிரபத்திலிருந்து சில செய்திகள். முத்துக்களாம் ஜீவர் பிரகதி கடல் உள்ளார் மாணவன் பொன்னூலாய் கோர்க்கின்றனன் செத்திடும் உடலுக்குள் ஆத்மா அதற்குள்ளே சாரதியாயுடன் பரமன் என்றார். உத்தமன் அவன் நமது உள்ளத்தை எழுந்தருள் அமுதாயும் வினைத்திரள் மாற்றுகின்ற நித்திய மருந்தாயும் அமைந்தே நிழல் தரும் நீர்மையை பாடி பரவசித்தார். அடுத்து சுவாமியின் சமஸ்கிருத கிரந்தங்கள் ஒன்றான ரகசிய சித்திரத்திலிருந்து சொரூப ரூப உபாய நிச்சயங்களை பற்றி சிறு குறிப்பு. தேகம் அது வேறு ஆத்மாவது வேறு தேகம் பகவானின் பணிகளுக்கே நாகனையானே நம் உபாயம் அப்பெருமானை நெருங்கவே பக்தி பிரபத்திகள் சோகமே இல்லாத உயிர் உயர் புருஷாத்தமோ சிறிய மோட்சமே என்றெருளி சோகம் பிரபத்தி பண்ணும் முன் வேண்டும் அதை செய்த பின் சோகமே கூடாது என்றார். அதாவது தேகம் வேறு ஆத்மா வேறு என்பது சொரூப நிஷ்டை பகவானே உபாயம் என்பது உபாய நிஷ்டை உயர்ந்த பலன் மோட்சம் என்பது புருஷார்த்த நிஷ்டை. சரி இவற்றை அறிந்தால் என்ன செய்ய வேண்டும் இதற்கும் பதிலாக நம் சுவாமி தேசிகன் சொரூப உபாய புருஷார்த்த நிச்சயங்கள் செப்பிட ஆச்சாரியர் அதை நாம் உடந்தாகையே நிரூபிக்க அகங்கார மம்மகாரங்கள் தம்மை நீக்கி இந்திரியங்களை வெல்கின்றார். குரூர எண்ணங்கள் விட்டே விட்டே மனம் பார்த்து காயங்களால் கைங்கரியம் செய்து அருபொருப நாம் பிரம்மத்தை எப்போதும் அனுபவித்திருக்க அருள் செய்தார். அத்தோடு பஞ்சகால பாராயணர்களாக பலனில் பாராத கர்மங்களை அஞ்சான மன்னனின் பிள்ளைக்காக செய்து அவன் பற்றிய ஞானம் பெறுகின்றார். கிஞ்சித்தும் உள்ளத்தை அர்த்த காம அதை கொள்ளாத என்றென்னும் அருகூறலை நெஞ்சில் வைத்து போற்றி பிரதிகூலர் தம்மை நெருங்காத இருக்க உபதேசித்தார். அனுகூலர் என்றால் எம்பெருமான் மீது பக்தி கொண்டவர்கள் பிரதிகூலர் என்போர் எம்பெருமாத பக்தி இல்லாதவர்கள். அடுத்து கர்மாக்களை பற்றி சுவாமி தேசிகன் கூறுவதை பார்ப்போம். சஞ்சித கர்மாக்கள் என்றால் என்ன பிராரப்த கர்மாக்கள் என்றால் என்று சொல்கிறார். அதாவது சஞ்சித கர்மாக்கள் பல பிரிவுகளில் நாம் சேர்த்து வைத்துள்ள கர்ம மூட்டை பிராரப்த கர்மாக்கள் அதில் பரன் கொடுக்க தொழிலுள்ள விஞ்சியுள்ள துவங்கியுள்ள கர்மாக்கள் என்று பரம்பத சுவமானம் என்னும் தம்முடைய தமிழ் பரம்பரத்திலே பதிவு செய்கிறார் சுவாமி தேசிகன். பிரபன்னருக்கும் பக்தியோனிச்சருக்கும் சஞ்சித கர்மாக்கள் உடனே நசிக்கும் பிராரந்த கர்மாக்கள் நசிப்பது மட்டும் அரிய சின்ன பிரார்த்தனை கவிதையாக தொடர வேண்டும் என அப்போடு கேட்டுக்கொள்கிறோம். விளக்கம் சொல்லி கவிதை சொன்னால் ருசிக்கும் என்று சொன்னேன். கவியரங்கம் தலைப்பு கொடுத்ததுனால மன்னிக்கணும் அரிய ரொம்ப அபராதம் கமிக்கணும். சேம வைப்பானவை சஞ்சித கர்மங்கள் செயல்படுவீர்களோ பிராரப்தங்கள் தாம் இந்த பிணவைக்காய் உள்ள பிராரப்தங்கள் தாம் மட்டும் செயல்படும் பிரபந்தர்க்கு நாம சிந்த பிராரப்தங்கள் தவிர்த்து நாரணன் மற்றவை நசித்திருவான் ஆம் அவன் செயல்களை அறியாதவர் இரண்டின் அர்த்தங்கள் அறியாதவர் என்றுரைத்தார். அடுத்து ரகசிய பிரசாரத்திலே பிரபத்தி செய்தவனை பற்றி சொல்லுகிறது. பிரபத்தி செய்தவர்கள் எஞ்சிய காலத்தை பகவத் பாகவத கைங்கரியங்கள் சிறந்தையுடன் பகவத் பிரீதிக்காகவே தான் செய்தே வாழ வேண்டும் என்றுரைத்தார். பரவசத்துடனே ஈஸ்வர ஞானத்தை பெற்றிடவே காலட்சேபாதிகள் உரிய ஆச்சாரிகள் வளங்கட கிரகித்து உகந்திருக்க வேண்டும் என்றுரைத்தார். சரி பிரபத்தி செய்தவன் பாவம் செய்யலாமா செய்தால் என்ன நடக்கும்? பிரபன்னராயினும் பிரபத்தி செய்தவன் புத்திபூர்வமாக பாவம் செய்தாலும் அறவப்பாயனிடம் வருந்தி பணிந்துட்டு அதற்கு பிராயசித்தம் செய்க என்றார். சிறந்தையுடன் பிராய சித்த பிரபுத்தி செய்ய செய்தே வருந்தாவிடில் பரமன் பிரபன்னருக்கும் இலகு தண்டனை அழித்திட்ட பின்னரே மோட்சன் அருள்வான் என்றார். சுவாமி தேசியின் அதிகார சங்கரத்திலிருந்து ஒரு செய்தி. பெருகும் கடல் போன்ற சம்சாரத்துடன் வாழும் பிணி மூப்பு துக்கங்கள் நிறைந்ததென அருக்கனை போன்றிட்டு ஆச்சாரிய பெருமக்கள் அருளி செய்திட்டதை எடுத்துரைத்தார். திருமகளுடன் நின்ற புராணனாகிய பெருமான் திருவடிகளில் நினைத்த கையரியத்தை
திருநாடுகளிலே பெருதலே புருஷாத்தம் தமிழக தகவலன் உரைத்தார். பிரபன்னர்கள் பிரபஞ்சம் தனிவிட்டு போகின்ற பொழுதெல்லாம் நற்பொழுதே இரவு பகலோடு காலதேசம் எல்லாம் அவர்களே என்று சாதித்திட்டார். பிரபக்தி பக்திவை எல்லாம் நம்மை இந்த பரமன் வருத்திட காரணங்கள். அரவிந்தன் அவற்றால் சீற்றம் தனிந்துதனை ஆச்சரிய போரை ஆட்கொள்வன் என்றார். அடுத்தது பரமத சோமானத்திலிருந்து, மண்ணுலகின் மீது மையலும் தீர்ந்துட்டு மனம் ததும்பி நிலை இல்லாத மின்னலாம் சம்சார சுகமுழைத்தே திரு மாலே கதியின பற்றி சொன்னார். கண்ணன் கலனினை அடைய கடுஞ்சரை கதவி நீக்கி கரையேறும் கதி தன்னை பற்றி வெண்ணை விளங்க கண்டும் உள்ளோர் தம்முடன் வேதத்தை பாட சொன்னார். அடுத்து பிரபந்த சாரத்தை பற்றியும், தேசிகன் அருள்கள் திவ்ய பிரபந்தங்கள் தம்பிலே பிரபந்த சாரமதும் காசினியோரெல்லாம் குன்றின் மேல் விளக்காக கொண்டாடும் நூலென உருகறையும், சேஷிய பகவானின் அபிநவ அவதாரம் சேஷர்களாம் ஆழ்வார் பெருமக்கள் தாம் பேசியதெல்லாம் கண்டவையாதலால் பிரபந்தங்கள் அருளி செயலாயின, வேத பொருளெல்லாம் ஆராய்ந்த அன்புடன் எனில் விருந்தாக செம்மொழி தமிழில் தந்த மாதவத்தோர்களாம் ஆழ்வார்கள் பெருமையை மண்ணுபுகழ் தேசிகன் உரைத்தார். கோதிலின் கனி சந்த மிகுதமிழ் மறை என்று கொண்டாடிய சுவாமி தேசிகனும் மேதியோர் கவி பற்றிய செய்திகள் மேகம் போல் பொழிந்தே மகிழ செய்தார். கிணறியத்திலே தமிழ் மொழி நேற்றம் சொல்கிறார் சுவாமி, திருநாடு சென்றபின் அந்நாட்டில் உரையாட தீனின் இனியின தமிழ் மொழியாம் அருந்திராவிட மொழி அகத்தேர் மொழியர்களே அனைவரும் கொண்டார் என்றார் தேசிகன். ஒரு மொழி ஆழ்வார்கள் தமிழுக்கு இணையில்லை, உயர்மோட்சத்தும் தமிழ் மொழியதுவே பெருமாள் பிராட்டியர் நித்தமுத்தர் நாம் பேசுவர் என்றார் சென்ற ரகசியத்தில். ஒரு சின்ன விஷயம், ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுகிறேன். ஆச்சாரிய பெருமக்கள் ஜீயர்களெல்லாம் வேதம் படித்தவர்கள் அணுகும் பணிபோடு விண்ணப்பிக்கும் போது தம்மை ருக்வேதத்தை சேர்ந்தவன் யஜுர்வேதத்தை சேர்ந்தவன் சாமவேதத்தை சேர்ந்தவன் சொல்லிக் கொள்வார். ஆனால் நம் சுவாமி தேசிகன் நான் சந்தமுக தமிழ் மறையல் என்று சொல்லிக் கொள்வார். அந்த பெருமையை கொள்ளும் அடியார்கள் ஆச்சாரியர்கள் பெரியவர் முன் பணிந்துட்டு அடக்கத்தை தம்மை விண்ணப்பிக்கும் போது துடிப்போடு இருக்கையில் சாம ஆதரவன தத்தம் வேதங்களை பொறுத்திடுவர். ஆனால் மிடுக்கோடு நம் சாமி தேசிகன் தமை சந்தமுக தமிழ் மறையன் தான் என்றிட்டு தாம் உடுத்திட்டு ஆழ்வாதம் உயிர்ந்தவன் மலையெல்லாம் உள்ளதை பறைசாற்றும் சிம்மம் என்றோம். அமுதாய நம் சாமி தேசிகன் அவதார 750 ஆண்டினிலே சமுதாயம் முயவே அவர் செய்த பணிகளை சற்றே சிந்தித்தவர் தாழ்பணிவோம், சற்றே சிந்தித்தவர் தாழ்பணிவோம், சற்றே சிந்தித்தவர் தாழ்பணிவோம். நன்றி, வணக்கம். அற்புதமான சந்தங்களிலே மிகச்சிறந்த ஒரு ஆய்வு கவியரங்கம், ஒரு ஆய்வுரை, ஒரு கவியரங்கம் அற்புதமாக உரையிடையிட்ட பாட்டுடச் செய்யும் என்று சிலப்பதிகாரத்தை கூறுவது போல அற்புதமான கவியை தந்தவருக்கு ஒரு சின்ன பாராட்டு. அந்தாதி கவிஞனே கேட்டோம் கேட்டோம் அழகான மெட்டில் ஒரு பாட்டு பாட்டு அப்படின்னு ஆரம்பித்தார். மாலதில் மாலுற்ற மறைஞானி தேசிகன் பால் கொண்ட பக்தியில் கவிப்படை, மாலதில் மாலுற்ற மறைஞானி தேசிகன் பால் கொண்ட பக்தியில் கவிப்படைத்தான் அவர் மிட்டலாம். மாலதில் மாலுற்ற மறைஞானி தேசிகன் பால் கொண்ட பக்தியில் கவி படைத்தான், நாமும் அதை கேட்டு நம்மை மறந்திட்டோம், நாமும் கவிஞரை மாறிவிட்டோம். பெருக்கத்தின் சுருக்கமே சுருக்கத்தின் பெருக்கமே நெருக்கத்தில் காட்டி அரசித்திட்டோமே, பெருக்கத்தின் சுருக்கமே சுருக்கத்தின் பெருக்கமே நெருக்கத்தில் காட்டிட்டு அரசித்திட்டோமே, உருகி தந்தார் அவர் உருகி நின்றோம் நாமே, உள்ளத்தோடு நன்றி சொல்லுவோமே. அடுத்தது எந்தரோ மகானுபாவலும் அந்தரிக்கையும் வந்தனும் தியாக பிரம்மம் இருக்கு. இந்த தியாக பிரம்ம கான சபா சங்கீத ஞானமோ பக்தி வீணா சன்மார்க சங்கீத இருக்கணும் ஞானம் இருக்கணும் இந்த ரெண்டும் சேர்ந்துருக்கு சார். இங்க தியாக பிரம்மம் சங்கீதம் ஞானம் வேதாந்த தேசிகன் இப்படி ஒரு அமைப்பு கிடைக்குமா? அதனால ஆலய தரிசனத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய அற்புதம். இந்த கட்சி மேல இங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி பொறியியல். அதனால இந்த ஆலய தரிசனத்தினுடைய ஆசிரியர் இருக்கிற ஆலய தரிசனம் கண்டவர் இவரே, ஆன்மீக கரிசனம் கொண்டவர் இவரே, தலை நிமித்திய தலையங்கங்கள் மூலம் தலையங்க தலைவராய் ஆனவர் இவரே, தலை நிமித்திய தலையங்கள் மூலம் தலையங்கங்கள் மூலம் தலையரங்க தலைவராய் ஆனவர் இவரே, கவிஞர்
கலைஞர், கட்டுரையாளர், வினாவிடை அலங்கள் தருவதில் நிபுணர், புவனகிரி தந்த பொறியியல் வல்லார், புதுமை விரும்பி மேடை பேச்சாளர், இசையையும் விரும்பும் இதயம் கொண்டாரே, சந்த தமிழ் தேசிகன் தந்த வைணவ நெறியை உரைக்க வல்லாரே, கலவுரையுடனே கவிஞரை ஏற்று கவியதன் மனமே துகர்ந்திடுவோம். TN02 ஆக்டிவா வண்டி 8971. அந்த வண்டியினுடைய சாவி வந்து ஆஃபீஸில் இருக்கு. அவள் வண்டியிலேயே சாவி வச்சுட்டு போயிட்டா. வண்டியினுடைய சாவி வந்து ஆஃபீஸில் இருக்கு. கவியரங்கம் நம்முடைய மதுராந்தகத்தாரால் இசையரங்கமாக மாறியது. வாணி மகாலில் இன்று வண்ணமயமான விழா. சுவாமி தேசிகனின் புகழ்பாடும் எண்ணமயமான விழா. எண்ணம் மையமான விழா. வண்ணம் என்பதற்கே எண்ணம் என்று ஒரு பொருள் உண்டு. பஞ்ச கவிகள் இங்கு பக்குவமாய் வீற்றிருக்க, கவிகளுக்கு பஞ்சமில்லை, பஞ்ச கவிகள் 5 கவிகள் இங்கு பக்குவமாய் வீற்றிருக்க, என் பாக்கவிக்கு கொஞ்சம் பஞ்சம்தான். பா கவிக்க கொஞ்சம் பஞ்சம்தான். தேசிகனின் நூற்கவியே துணை, உலகத்தில் தேடினாலும் உண்டோ அவருக்கு இணை. தேசிகனின் நூற்கவியே துணை, உலகத்தில் தேடினாலும் உண்டோ அவருக்கு இணை. அனந்த பத்மநாப சுவாமி தேசிகச் செல்வர், அருமையான விழா அமைத்த சாதனை செல்வர், குணம் திகழ் கொண்டலான தேசிக வள்ளல் தம் குணப்பெருமை தினம் கூறும் சிந்தனை செல்வர், பணம் காசு பெருமை புகழ் அனைத்தும் கொண்டு பக்குவமாய் வைணவ நெறி உயர்த்தும் செல்வர். இந்த இடத்துல செல்வர் என்கிறது கைங்கரிய ஸ்ரீயை குறிப்பது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்காத செல்வர், மனம் பரப்ப நவீனத்தின் வழிகள் மூலம் டிவி இன்டர்நெட் என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, சோசியல் மீடியா எல்லாத்திலையும் சாமி பூந்து விளையாடுற, மனம் பரப்ப நவீனத்தின் வழிகள் மூலம் மடை திறந்து நீர்பாய்ச்சும் வைணவ செல்வர். சந்தமிகு தமிழ் மறையாம் பொது தலைப்பு, தந்திடவே கவிதை எனும் அன்பு அழைப்பு, முந்துறவே இசை தாளம் கூட்டி பாடும் முத்தமிழாய் மதுராந்தக தலைமை சிரிப்பு, எப்படியோ கவி பாட வந்தேன் திகைத்து இங்கு நிற்பதற்கு காரணம் என் தமிழின் சிறப்பு, கைப்பிடியாய் தேசிகந்தாள் ஒன்றே பிடிப்பு, கைகூப்பி நிற்கின்றேன் உங்கள் அன்பில் திளைத்து, சபையோர்க்கு என் சொந்த வணக்கம். என்பதிலே கவி பாடி இணைத்தவன் நான், 1980 கவியரங்கங்கள் எல்லாம் பாடியவன், சளைத்தவன் அல்ல இழைத்தவன் நான். தேசிகனுக்கு 750 கவி பாட வாய் என்று அழைத்தார் அடியேன். பாண்பெருமாள் நிலை கொண்டு தயங்கி நின்றேன், தேசிக பதமலரே காக்கும் என இங்கு நம்பி வந்தேன். நினைத்தவுடன் கவி பாடும் ஆசுகவி ஒரு பக்கம், நீர் கவிகள் தினம் பாடும் அந்தாதி சுவாமி ஒரு பக்கம், பனித்தமிழ் குரல் குயில் பெண் கவிஞர் ஒரு பக்கம், பக்கம் இன்னொரு கவிஞர். இனி தமிழ் கேட்கும் சபையோர், இனி தமிழ் கேட்கும் சபையோர் என் எதிர்பக்கம், இடையினிலே என்ன கவி பாடுவதோ என்று அச்சம், கனித்தமிழே கை கொடுப்பா என்றே நிற்கும் என் கவிதைக்கும் கை தட்டல் தருவீர் கொஞ்சம். தூப்புள் பிள்ளை பொன்னடிகளே சரணம் என்றால் காப்பு நாமுமக்கு என்று வந்து காத்தருள்வார், என்று வந்து காத்தருள்வார், என்று உவந்து காத்தருள்வார், மூப்பும் நெருங்கி நம்மை மடக்கிடும் போது நின்று பூப்போல் பகவானின் பொன்னடியை காட்டிடுவார். புரட்டாசி திருவோணம் தூப்பு தந்த புண்ணியனே தேசிகனே துணையாய் வாரி, கருமணியே தேசிகனே காத்திட வாவா, என் கவிதைக்கு சந்தமென ஆசிகள் தாதா, திருமணியே திருவேங்கட நாதா நாதா, கொஞ்சம் திக்கியேனும் கவிபாடும் துணிவை தாதா, திருமணியே திருவேங்கட நாதா நாதா, கொஞ்சம் திக்கியேனும் கவிபாடும் துணிவை தாதா. சுவாமி தேசிகன் பேரை சொன்னாலே தித்திக்கும், நா தித்திக்கும், நாளும் தித்திக்கும், எத்திக்கும் வந்திக்கும்,
ஆறா அமுத தமிழால் அருங்கவிகள் பாடியவன், மூவா முதலா முத்தமிழை கூறியவன், இயல் இசை நாடகம் மூன்று தமிழிலும் வல்லவர், பாரோர் வாய்ப்புரைக்கும் பாண்பமைந்த தேசிகனார், பேரால் அவருக்கு இணை பெரும் கவிதை சிங்கம் அவர், ஞான தமிழால் நற்கவி பாடிய போதிவெளி சித்தன், தத்துவ ஞான கடலில் நன்முத்தை கோத்தெடுத்து நாரணனுக்கு அணிவித்த முத்தன், பலக்கும் சிட்டுக்கு வாங்கான சிறகிருந்தால் சிறக்கும் வண்ணங்கள் வான்வெளியில் சீரேற்கும், பறப்பதோ மறையனும் வான்வெளி காற்று அடிப்பதால் சீர்மிகு சந்த ஒலி, இரண்டையும் இணைப்பதோ சிறகென்னும் தமிழ்மொழி, பறப்பதோ மறையென்னும் வான்வெளி காற்று அடிப்பதால் சீர்மிகு சந்த ஒலி, இரண்டையும் இணைப்பதோ சிறகென்னும் தமிழ்மொழி, மறை நிலங்கள் வேதம் அர்த்த மயக்கம் கொண்டு குறைந்திருந்த காலம், அந்த வேதத்துக்கும் குறையிருந்த காலம், நாட்டில் நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்று பாடுவார் அமுதனார். மூச்சு நின்றுவிடுமோ என்று முக்கிக் கிடந்த வடமறையை அமுத தமிழ் என்னும் தண்ணீர் தெளித்து தெளிய வைத்தவன் நம் தேசிகன், கலங்கிய மறையில் கலங்கள் மறைய தெளிவை தந்தவன். மயங்கி கிடந்த மறைகளுக்கு தமிழ் மருந்தால் ஆறாவமதே, தமிழ் மருந்தால் மருத்துவம் பார்த்து பிழைக்க வைத்த மருத்துவர் நம் தேசிகன், அதற்காக மருந்தை ஔஷதகிரியில் தேடியவன். சில சமயங்களே கை தட்டினால் நீங்க ரசிக்கிறீங்க, ஆனால் கை தட்டினா அதனால்தான் பெருமாள் கூட தேசிகனை பெரும் ஆள் என்று நினைக்கிறார், தாம் பெரும் ஆள் என்று நினைக்கிறார். சுவாமி தேசிகன் எட்டெழுத்து தத்துவத்தை இனிக்க சொன்னார், இதயத்தில் தைப்பது போர் எடுத்து சொன்னார், மட்டவிடும் மலர் போல் மகிழச் சொன்னார், மன தூய்மை பெற்றிடவே நமக்கு சொன்னார், குலப்பெருமை காத்திடவே குவிய சொன்னார். நம்ம சுவாமி சொன்னார் இல்லையா, ஒரே இடத்துல வைஷ்ணவ சமுதாயம் குவிய வேண்டும் என்று. அப்படிதான் இந்த வாணிமஹால்ல இன்று குவிந்திருக்கிறோம். குலப்பெருமை காத்திடவே குவிய சொன்னார், குதூகலமாய் வாழ்ந்திடவே வாழ்த்து சொன்னார், பனிப்போர்வை பட்டொழியில் மறைவது போல் மனமாயை விலகி நிற்கும் வழியை சொன்னார், பகவானின் திருவடியை பற்ற சொன்னார், பல்லாண்டு பாடுகின்ற முறையை சொன்னார், இக வாழ்வில் மோட்சமடை வழியை சொன்னார், எத்தனையோ இன்னல் வரும் வைணவத்திற்கு எத்தனையோ இன்னல் வரும் எதிர்க்க சொன்னார் அன்றும் இன்றும் என்றும், அகமகிழ மனமகிழும் வாழ்வை சொன்னார், ஆசார நியமம் இல்லை ஆகார நியமம் கடைபிடிக்க சொன்னார், நாம் கடைபிடிக்கவில்லை, கடையிலே ஆகார நியமத்தை பிடிக்கிறோம், ஜகமகிழ் தீதில் தன் நெறியை சொன்னார், விசிஷ்டாத்வைத தத்துவத்தை வித்தகமாய் விரித்து சொன்னார், தத்துவத்தை சில வித்து அகமாய் மாற்றுவது உண்டு, ஆனால் சுவாமி தேசிகன் தத்துவத்தை வித்தகமாய் விரித்து சொன்னார். சுவாமி தேசிகன் கட்டுக்குலையாத சொற்களால் அவன் கட்டிய மாளிகைகள் எத்தனை, துட்டுக்கா தமிழ் விற்றார், சிலர் போல துட்டுக்கா தமிழ் விற்றார், மோட்ச வாசல் தட்டக்கே தமிழ் தந்தார். ஏன் தமிழில் இத்தனை பாடினார், வடமொழி பாடினாலும் தமிழிலே பாடினார் அல்லவா, ஏன் தமிழில் இத்தனை பாடினார், காரணம் அரங்கனின் செவிநுட்பம் அறிந்த சீமானவர், அரங்கனின் செவிநுட்பம் அறிந்த சீமானவர் தன் கவிநுட்ப புலமை கொண்டு அவனை தமிழால் கட்டி வைத்தார், அரங்கனை தமிழால் கட்டி வைத்தார். காரணம் ஆயிரம் பாஷையால் அழைத்தாலும் ஆயிரம் மொழிகளால் அழைத்தாலும் அரங்கனின் செவி தமிழ் பாசுர ஒலி கேட்க தாமதிக்கும், தாமதிக்கும் என்றால் காத்திருக்கும், கொஞ்சம் தாமதிக்கலாமே காத்திருக்கலாமே அர்த்தம், இன்னொரு அர்த்தம் உண்டு, தமிழ் பாசுர ஒலி கேட்க தாம் மதிக்கும். சுவாமி தேசிகன் சந்தமிகு தமிழ் மறையை தந்த வண்டன், தத்துவத்தை சாரெடுத்த கவிதை துள்ளன், வந்ததொரு மாமணியாய் துடைத்தார் இன்னல், வரமருளும் காஞ்சி வரத வரமே எண்ணல், ஆயிரமாய் மானிடர்கள் பிறக்கின்றார்கள், அனுதினமும் வினை தீர்க்க பறக்கின்றார்கள், சிலரெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் பறந்து எல்லாம் பண்றாங்க இல்லையா, காவியமாய் வாழும் சிலர் இருக்கின்றார்கள், நம்முடைய ஏபிஎன் சுவாமி போலன்னு வச்சுக்கலாம், காவியமாய் வாழும் சிலர் இருக்கின்றார்கள், மக்கள் கண்ணீரை துடைக்க இங்கு தரிக்கின்றார்கள், மேதினியில் குருவழியை காட்டி நிற்க மேலான தமிழ் மறையை விளக்கிச் சொல்ல பாரினிலே தேசிகனை போல் எவருளர், பரிசுத்தன் அவர் பதமே கதியாய்க் கொள்வோம். வேதத்தின் தத்துவங்கள்
விளங்குவது கடினம். வேதத்தின் தத்துவங்கள் விளங்குவது கடினம், விளக்குவதும் கடினம். வித்தகர்க்கும் பொருள் சொல்ல இயலாது முடியும். இயலும் என்று நினைப்பார்கள், ஆனால் முடியாது. ஓதி ஓதி உணர்ந்தார்க்கே அதன் உன்னதம் புரியும். ஓதியவர்க்கல்ல, ஓதி உணர்ந்தார்க்கே. ஓதி ஓதி உணர்ந்தார்க்கே உன்னதம் புரியும். ஓரர்த்தம் பலார்த்தம் போரே விரியும். அதனாலதான் வேதத்துக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு அர்த்தம். ஓரர்த்தம் பலார்த்தம் போரே விரியும். பாதகர்க்கு மெய்ப்பொருளை காட்டாது மறைக்கும். பரந்தாமன் மதிநிலத்தை பெற்றால்தான் புரியும். தேராத மறைநிலங்கள் ஓதி தெளிய நம் தேசிகனார் தெளிவித்த வழியால் முடியும். ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் என்ற கேள்விக்கு என்ன விடை? அதுதான் சித்தின் கோலம், மெய்யாம் உயர்நிலை. யார் நம்மை படைத்தார்கள் என்ற கேள்வி எடும்போது கிடைக்கும் விடை ஈஸ்வரநாதம், மிக்க இறைநிலை. அது சித்தின் கோலம், இது ஈஸ்வரநாதம். தாம் வாழ உலகத்தை தந்து நின்ற தத்துவமே இவ்வுலகம், அது அசித்தின் ஆழம். ஊருக்குள் ஒளிந்த ஜீவ ஆன்மா என்னும் உயர்மொழியை உணர்த்துவதே முப்பொருள் மூலம் தத்வத்ரயம். சித்து ஈஸ்வரனை அடைய முடியா சிந்தனையோ செயலதுவோ விரோதி என்பர். புத்ததுவே வினைவிலக்கு விரோதி தீர சிறந்ததொரு உபாயம் என சிந்தை செய்தார். அந்த உபாயம் தான் சரணாகிதி பிரபத்தி. முத்திரையாய் ஐம்பொருளின் உண்மை தந்த, முத்திரையாய் ஐம்பொருளின் உண்மை தந்த முழு முதல்வன் துப்புல்லின் தேசிகனாகும். பத்திரமாய் அவர் நூலின் தத்துவமறிய, பத்திரமாய் அவர் நூலின் தத்துவமறிய பரமபதம் முக்தியது ஊர்ஜிதமாகும். தேசிகன் நம்ம சொன்னது ஆழ்வாரின் பெருமைகளை உயர்த்தி சொன்னார், அறியாத மறைபொருளை அறிய சொன்னார், பாழாகும் வாழ்நாளை காக்க சொன்னார், பரந்தாமன் திருவடியே பலமாய் சொன்னார், தாழ்வாது இல்புலவ தமிழை சொன்னார், தத்துவத்தை பாமரரும் அறிய சொன்னார், தாழ்வாது இல்புலவ தமிழை சொன்னார், தத்துவத்தை பாமரரும் அறிய சொன்னார், பாழ் நரகு வீழாத வழியை சொன்னார், பல பலவாய் வைணவத்தின் நெறியை சொன்னார். தேசிகரின் வழியே நமக்கு கதி, இல்லையே உய்வதற்கு ஏது விதி? இனி அவன் திருவடியை பற்றுவதே மதி, அதுதான் அறிவு. இனி அவன் திருவடியை பற்றுவதே மதி, பற்றிய பின் அவன் புகழ் பாடி விண்ணுக்கும் மண்ணுக்கும் குதி. ஆடியாடி அரங்கவாய். இதுவரையில் பொறுமை காத்த சபையோர் வாழ்க, என்னோடு கவிபாடும் புலவோர் வாழ்க, பண்ணோடு கவிபாடும் தலைமை வாழ்க, பரிந்து இந்த மேடை தந்த நல்லோர் வாழ்க, கவி அரசு தேசிகனின் தமிழே வாழ்க, காலம் கடந்து நிற்கும் அவர் புகழே வாழ்க, புவியினிலே இன்னமொரு நூற்றாண்டிலும் என்னும் புகழ்மொழியை வழிமிழுந்து அமைந்தேன் வாழ்க. வாழ்க மாநிலம், வாழ்க தமிழினம், வாழ்க தேசிகன், வாழ்க வைணவம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். வீக்கு வீக்கு என்று சொல்லி வீக் இல்லை, இவர் பீக், இவர் வீக் அல்ல. என்ன சொன்னார் இவர், கவிபாடு இழைத்தவர் என்றீர் பொய்யே, கவி வேடமாய் தடுத்து நின்றீர் இங்கே. கவிபாடு இழைத்தவர் என்றீர் பொய்யே, கவி வேடமாய் தடுத்து நின்றீர் இங்கே. பெயர் சொன்னாலே போதும் தலைமையில் விளங்கும் என்றோ, கோகுலம் என்ற பெயர் கொண்டீர் நீரே, கோதாவரி போல தெளிந்து நடந்தீரே. கம்பன் வார்த்தை, சான்றோர் கவியென கிடந்த கோதாவரியினை கண்ணில் கண்டார், கோதாவரி போல தெளிந்து நடந்தீரே. சான்றோர் கவி என கிடந்த கோதாவரி, கரங்கொட்டி சிரம் தாழ்த்தி கழித்தோம் கழிப்போம் யாமே. அடுத்து வருபவர் தமிழ் செம்மல் விருதை பெற்ற சூடு அடங்கவில்லை. சில மாதங்களுக்கு முன்புதான் தமிழ் செம்மல் விருது பெற்ற ஆசு கவி என்று பெயர். ஆ சுக கவி, கேட்கும் போது சுகமான கவியாக இருக்கும். கல்லை கம்பன் என்றும் மிகச்சிறந்த கவி சார்வபௌமம் என்றும் அழைக்கப்படக்கூடியவர் கல்லை கம்பன் விருது பெற்ற கவிஞர் வந்தார். கல்லை கம்பன் விருது பெற்ற கவிஞர் வந்தார், கன்னி தமிழ் காவலராய் திகழ்ந்தார் வந்தார், தமிழகத்தின் தமிழ்ச்செம்மல் வந்தார் வந்தார், தன் தமிழை அணு அணுவாய் ரசித்தார் வந்தார், வைணவமானாடுகளில் நன்றி உரையாய் சீர்பாடல் பாடிடும் நற்செல்வர் வந்தார், பாரதி புகழ் பாடிடும் தமிழ் சாரதி வந்தார், பாவரங்கில் தேசிகனை பாடிட வந்தார், சந்தமிகு தமிழ் மறையோன் பாடிட வந்த
செந்தமிழ்காவலரை இங்கு வரவோர் போமே. பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். சுவாமி வேதாந்த தேசிகர் கவிதா மண்டலம் சந்தங்கள். ஐவகை பொருளும் நான்கு கரணமும் குணங்கள் மூன்றும் செய்வினை இரண்டும் ஒன்றி யாவரும் திகைத்து நிற்ப பொய்யிருள் அகல ஞான பொருட்கதிர் வெளித்த புத்தே கைவலர் ஆழிச்செங்கன் கண்ணனை கருத்துள் வைப்பான். வேதாந்த தேசிகனை வியன் பூதூர் எதிராசர் பாதாரம் பற்றுடையார் தம்மை இணையில்லா நாத தமிழ் வடமொழியில் கவிராஜ சிம்மம் தம்மை ஆதி திருவேங்கடத்தான் நகலை எழில் தூப்பூல் ஜோதி ஒளிர் சூரியனை மனத்திருத்தி வாணிமகால் பாகவத சான்றோரை பயனடியை தலைக்கணிந்து வைணவத்தை வைணவத்தை வாழ்த்தி எழில் வண்டமிர் வாழ்த்தி நிகழ்நாள் சரணத்துவ கூட்டத்தை சாதிக்கும் ஏபேயன் சரணடைந்து அக்கால மரபுகவி ஆசுகவி ஆரமுதம் இக்கவிதை நீட்டுகின்றேன். இணையெல்லா தேசிகர்களும் சந்த நுணுக்கங்கள் சாதிக்க முயல்கின்றேன் இந்த அவையேற்க இங்கு. கவியரங்க தலைவர் அழைக்குமிடம் வந்து பெய்யும் மழையாம். அதுவா வர்றது. அழைக்குமிடம் வந்து பெய்யும் மழையாம் எங்கள் அன்பு திரு ரகுவீர பட்டாச்சாரியார் மழை கவிதை தத்தகார சந்தம் சிந்து மதுராந்தக ஏரியை போல் பறந்த உள்ளம் தழைத்த வர மொழியின் புகழ் உபாத்தியாயர் ஓரியன்ட் ஸ்கூல் டீச்சர் தழைத்த வட மொழியின் புகழ் உபாத்தியாயர் தமிழ்ப்பாவை திருப்பாவை பஜனை தூதர் விழை மூங்கில் உடலழகர். அதுதான் அற்புதம். நம்ம அகோபிடம் போனால் ஒரு மூங்கில் தடி அவங்கவுங்களோட உயரத்துக்கு தருவாங்க. அங்கே நரசிம்மரை காட்டுறதே அந்த தடி தான். அப்படி கண்ணு சீவிய கழுவி போல் அந்த கழியை போன்ற உடல் அமைப்பினால்தான் இவ்வளவு பணி அவரால் செய்ய முடிகிறது. என்னை போல் உயரமும் அகலமும் ஒன்றாக இருந்தால் பணி செய்ய இயலாது. அற்புதமான கழியை போல் விழை மூங்கில் உடலழகர் சிகை அழகர். கவியரங்கத்தில் எத்தனை பேர் சிகை வச்சிருக்காங்க? சாமி மட்டும்தான். சிகை அழகர் ஞான விதை தூவும் தலைவர்கள் கவி வணக்கம். வழிபாடல் சங்ககாலம் தொட்டு நாட்டில் பரவு மதம் நித்திய மதம் வைணவம்தான் நிரல் நிறையாம் அத்வைத துவைத துவைதமெல்லாம் நிற்கவில்லை எதிர்த்திங்கே விசித்தாத்வைத பெருவெள்ளம் இராமானுஜ நதியாய் வந்து பேர் உலகை வியக்க வைக்க கண்டோம் இன்ப அவர் ஆயிரம் கண்டோம் இன்றோ அன்பில் அவருகுந்த தேசிகரை போற்றுகின்றோம். இலக்கியத்தில் முதல் நிற்கும் வைணவம்தான் இணையில்லா இராம மகாபாரதங்கள் கலக்கத்தில் போர்க்களத்தில் சோகம் தீர்த்த கண்ணன் மொழி கீத எழில் உலக நன்னூல் தலவிருத்த ஆழ்வார்கள் செஞ்சொற் கோவை தமிழ்மொழியில் வைத்த மாநிதியாம் செய்த பல ஈட்டிற்கு ஈடில்லை எம் மதத்தும் எங்கேயும் எந்த இலக்கியத்திற்கும் வைணவத்தில் உள்ள ஈட்டினை போன்ற ஈட்டுடைய அழகு கிடையாது. பல ஈட்டிற்கு ஈடில்லை எம் மதத்தும் பண்ணுணுக்கம் சொல் கலைகள் இதுபோல் இல்லை. ஆங்கில இலக்கியத்தில் ஒரு சொல் உண்டு, தி ஆர்ட் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் இஸ் டு ஹைட் தி ஆர்ட், இட் இஸ் தி பிஸ்னஸ் ஆஃப் த கிரிட்டிக் டு ஃபைண்ட் இட் அவுட். அது நம் வைணவத்தில் மட்டும்தான் உண்டு. நம்பிள்ளையினுடைய வீடு, தெளிவாச்சான் பிள்ளையினுடைய வீடு, இதற்கு மூலத்தை அகிழச் செய்யும் ஈடு என சொன்னால் குற்றம் சொன்னால் விரோதம் எது சொல்லுகிறேன் என ஒரு பாட்டிற்கு அற்புதமான அமைப்புகளை ஈட்டில் படிக்கும் போது தான் அந்த மகிழ்ச்சி தெரியும். பல ஈட்டில் ஈடு இல்லை எம்மதத்தும்
பன்னுணுக்கும் சொல்கரைகள் இதுபோல் இல்லை. வடமொழியும் தென்தமிழும் கண்களாக வகுத்திட்டார் நம் முன்னோர். சதுர் ஸ்லோகி நடைவென்றார் ஆளவந்தார். கோலத்தாழ்வான் நட்டு சென்ற நல் சவங்கள். பாஷ்யக்காரர் கடைந்து தந்த ஸ்ரீபாஷ்யம். தேசிகர்தம் கனிந்த தயா சதகம் பாதுகா சகசிரநாமம். மடை மாற்றம் எதுவெனினும் தமிழோ வடமொழியோ, மடை மாற்றம் எது எதுனோ வாயும் தண்ணீர் மணக்கிணரோ நாரணனின் வழியா தேர்த்தம். மாறனடி பணிந்துய்தான் என்பதேதான் மாறாத முகவரியாம் உடையவர்க்கு, உடையவருடைய முகவரி. மாறனடி பணிந்துய்தான் என்பதேதான் மாறாத முகவரியாம் உடையவர்க்கு கூறு புகழ் குளபதியாம் சடகோபன் தன் குளவு புகழ் தெளித்த மொழி ராமானுஜமொழி. தேசிகர்தம் பேரு புகழ் பிரபந்த சாரும் தன்னால் தென்தமிழின் ஏற்றங்கள் தெளியப்பெற்றோம். மாறன் தமிழ் நான்மறையின் மொழிபெயர்ப்பு மண்ணுலகில் ஆதித்யம் அனாதியன்றோ. ஆச்சாரியர் வரிசையிலே தென்தமிழ்த்தன் அழகு கவி பாடியவர் தூப்போல் வந்த ஆச்சாரியர் வேதாந்த தேசிகர்தான். அலங்கரித்தார் தேசிக பிரபந்தத்தேன் ஆச்சாரிய கவிதை நல் இனிய சந்த ஆற்றொழுக்கு செய்திகளை தொகுத்த மேன்மை. நீச்சலிடும் மரபு கவி கொஞ்சம் சந்தம் நெஞ்சிருக்கும் விதை கவிதை பக்தி பார்த்தி தேசிகன். அமிர்தஞ்சலி அதிகார சங்கிரகம் சீர் அமிர்தராசரஸ்வாதி பரமபத சோபபானம் கமல் பரமபத பங்கம் மெய்விருத மான்மியம் காவல் அடைக்கலப்பத்து அர்த்தபஞ்சகம் செய் நமது வைஷ்ணவ தினசரி திருச்சின்ன மாலை நாமம் பன்னிரு நாமம் திருமந்திரம் சீர் திகழ் தூயமும் சரம கீதா சங்கரகம் கோவை தென்மாலை பிரபந்த சாரம் என்றவர் தொகுத்தவர்கள் அநேகம். சீர் அருளி செயல் திளைத்த காரணத்தால் சிறந்த கவி கவிதார்க சிம்மம் நம் தேசிகர்தான். நேர் நிற்கும் மரபு வழி கவிதை செய்து நிறைமார்க்க பிரபந்தம் இயற்றியுள்ளார். சோர்பில்லா இலக்கணமும் சிந்தும் சந்த சொல்லழகும் இரகசியங்கள் கட்டளைகள் பார் போற்று செய்துள்ளார். தமிழ் உள்காலம் தமிழ் உள்ளகாலம் தமிழ் உள்காலம் பக்தி மழை பாசுரங்கள் நிலைத்திருக்கும் என்சீரின் விருத்தங்கள். இயேசுவருடைய என்சீர் விருத்தம் இலக்கணம் மாறாதது. என்ன இலக்கணம்? தேமாங்காய் தேமாங்காய் தேமா தேமா எனக்கூடிய அந்த சட்டத்துக்கு உட்பட்டது அவருடைய என்சீர் விருத்தம். உலகெல்லாம் உள்ளே வை துமிழ்ந்தார் வந்தார் உலகுடம்பாய் தாம் உயிராய் நின்றார் வந்தார் அலைகடலாய் யானடைந்தோம் அலைந்தார் வந்தார் அளவில்லால் அருளாளி பெருமாள் வந்தார் திலகவனும் திருமேனி செல்வர் வந்தார் செழுங்குளங்கள் இரு மூன்றும் உடையார் வந்தார் இலகு சுடர் முழுநலமா இனியார் வந்தார் எல்லாருக்கும் கதியானார் வந்தார் தாமே எனும் தேசிய விருத்தம் அற்புதமான விருத்தம். அதை போலவே அவருடைய இனிய சொந்தம் அரிசீர் விருத்தம். அரிசீர் விருத்தம் கம்பன் கவிதைக்கு இலக்கண சொன்ன விருத்தம். புவியனுக்கணியாய் ஆன்ற பொருள் தந்து புலத்து இற்றாகி சவியுற தெளிந்து தன்னன்று ஒழுக்கமும் தழுவி சான்றோர் கவியன கிடந்த கோதாவரியனை கண்டான் என்று ஸ்ரேயாக சொல்வான். அப்படிப்பட்ட அரசியல் விருத்தத்திலே தேசிகர் விருத்தம் அற்புதமான சந்தத்தில் அமைந்தது. நேர் நிறை நிறை நேர் 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 நிறநிறை நேர் நேர் என்னும் அசையா சந்தத்தில் தத்துவ மறுநான்கொடு சத்துவம் அரு நான்கொடு தனியரை இன்றி நின்ற சித்தினை உணராதென்றும் திரள் தொகையாக நின்றேன் மத்தனை தனிவிடாதே மயிலா விளக்கமாகி உத்தமன் அடிமையான உயிர்நிலை உணர்மேதே மமகாரத்துக்கு விளக்கம் இந்த பாடல். அப்படியே கட்டளை கலித்துறை கவிதையிலேயே எழுதக்கூடியது கடினம் கட்டளை கலித்துறை தான். ஆனால் தேசிகருடைய கட்டளை கழித்தவர்கள் அற்புதமாக சிந்தித்து நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த இலக்கணம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளலாம். அது தேனால் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துரையும்
மூன்று சீர் ஒரு விதமாக, நான்கு சீர் ஒரு விதமாக படிக்கணும், ஐந்தாவது சீர் சுழற்றி படிக்கணும். தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வைய திருப்படம் வண் தரும தானாரியமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நரகமும் நாகமும் கூடிய நன்னிலமே. இது தேசிக கவிதை. ஆனால் இது எழுத்தண்ணி எழுதும் பாடல். அடியடிதோறும் ஐங்கீராகி முதற்சீர் நான்கும் வெண்டலை பிழையா கடையும் சீரும் விளங்காயாகி நேர் பதினாறு நிறை பதினேழு என்று ஓதினர் பெரியோர் ஓரெழுக்கு எழுத்து எனும் இலக்கண சட்டத்தில் உள்ளது. இது திருவிருத்த பாடல். தாராயினும் தன் கும்பதாயினும் வேறாயினும் வேறடி வேறு நின்ற மன்னாயினும் கொண்டு வீசுமனே என்ற நம்மாழ்வார் பாடலுடைய இலக்கணத்தில் உள்ளது. மற்றும் துள்ளும் காலம் கருதி சுருக்குகின்ற மற்றும் துள்ளும் சந்தங்கள் அற்புதமான சந்தங்கள். அருமறை அமர்ந்த அமர்ந்தன பண்பினை அயன்மொழி தன்னில் மலர்ந் அமர்ந்த மந்தன அமர்ந்து உயர்ந்தன அருதர வெண்ணி ஐந்தை வந்தன சொல்வதற்கு காரணம் நான் திருவந்திபுரத்துக்காரன் எனவே ஐந்தியை என்று சொல்வதற்காக எனவே அருதர வெண்ணி ஐந்தை வந்தன அடியவர் மெய்ய மெய்ப்பதன்களே என்பது. அதனை விடவும் அவருடைய புரட்சி அவருடைய வாழ்க்கை வைணவர் அனைவரும் நினைந்து நினைத்தது. வண்ணமிகளின் தமிழ் தந்து ஆழ்வார் தங்கள் வடிவழகு கவிதையடி அழகு ஞான கண்ணோடே அனுட்டான முக்கியங்கள் கவிதையிலே காட்டியவர். அமுதனாரின் நுண் காயத்தறி போல தேசிகம் நுவலறிய தமிழ் வாழும் பொருக நீடே மிளேச்சனும் பக்தனானால் சூத்திரத்தால் மேன்மிகு வைணவத்தில் ஜாதி எல்லாம் நிலை சொன்ன ஆச்சாரிய கிரதயத்தால் நெடுங்கவிதை முனிவாகன போகம் தன்னால் மலைக்க வைத்தார் வேதாந்த தேசிகர்தான். மண் பிறந்தார் பானாழ்வார் கொண்டாட்டத்தை இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் பானாழ்வார் கொண்டாட்டத்தை தலை கொண்டால் தலித் என்ன பிறர்தாம் என்ன தலை தூக்கும் சமூக நீதி மாயம் என்ன ஆவி அல்ல உடலோடு அரங்கன் ஏற்கும் ஆயுடையால் ஆண்டால் தான் காட்ட வந்தார். சேவித்த கண்டகண்கள் கண்டகண்கள் மற்றொரு நினைக்கானாவே பானாழ்வார் சேவித்த கண்டகண்கள் பானாழ்வார்தும் சேர்த்து இணை நிகமாந்த தேசிகர்தும் காவியத்தில் கண்டிடலாம். முனியின் தோளில் கால் அமர கால் அமரதிலே தலைப்பு. உலகத்தில் எத்தனையோ வாகனங்கள் இருக்கலாம் சிம்ம வாகனம் மற்ற பெரிய பெரிய திருவுடி சிறிய திருவுடி எத்தனையோ தயவு தயவு செய்து பாடலை மட்டும் படிக்குமா கேட்டுக்கொள்றேன் பாடல் மட்டும் படிக்குமா கேட்டேன் நிறைவு கவிதைக்கு வருகிறேன். எனவே ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லவா நம்முடைய தேசியர் கண்ட வாகனம் எங்குமே இல்லை முனி வாகனம் மற்ற வாகனங்கள் இருக்கலாம். எனவே காவியத்தில் கண்டிடும் தமிழும் தேனும் போதும் அனுட்டானங்கள் பொழிய ஞான புகழ் மார்க்கும் எதிராத தரிசனம்தான் சாதனையாய் நிறைத்திருக்கும் ஓங்கும் ஈடில் சந்தமிகு தமிழ்மறையோன் தூப்பூல் ஆழ்வார் பாதாதி கேசத்தை மனதில் வைத்து பைந்தமிழ் ஆறாவது அமுதன் வணங்குகின்றேன். அற்புதமான கவிஞன் அற்புதமான கவிதை. நேரம்தான் எங்களுக்கு வில்லனாக இருக்கிறது. ஆசுகவி ஆராவன் அவர்கள் அந்த வாகனத்தை ரொம்ப அற்புதமா எத்தனையோ வாகனம் பார்த்திருப்பீங்க ஆனால் முனி வாகனம் என்ற ஒரு அற்புதமான வாகனம் என ஒருத்தர் கேட்டார் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை அவர் கேட்டார் நான் போலாமனு கேட்டார் போலீஸ்கார் ஏன்னா என் பேர் மயில் வாகனம். ஸோ அதனால இந்த ரொம்ப அற்புதமான செய்தி ஊசி கவிஞன் என அழைத்துவிட்டாலும் ஊசி கவிஞன் என அழைத்துவிட்டாலும் ஊசி போய் விட மாட்டேன் சுத்த மாட்டேன் ஊசி கவிஞன் என அழைத்துவிட்டாலும் ஊசி போய் விடமாட்டேன் குத்த மாட்டேன். ஆசுகவி என்னுடனே 40 ஆண்டு பேசி பழகி கவி படித்த நண்பர் தேசமெல்லாம் போகின்ற தெய்வ கவிஞர் தென்மேற்கு மலையர் தென்மேற்கு பருவ மலையாய் வந்தார். எழுத்தெண்ணி பாடிய கவிஞரை எழுத்தெண்ணியவர் காட்ட கண்டோம் எழுத்தெண்ணி பாடிய கவிஞரை எழுத்தெண்ணியவர் காட்ட கண்டோம் குத்துப்பாட்டு கானா பாட்டு காலத்தில் தேசிகன் பாட்டு பெத்த பாட்டு. அடுத்து இங்கே ஒரு கவிஞர் வருகிறார் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குவரேன் எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குவரேன் வல்லை உன் கட்டுரைகள் வாய்ப்பு வாய்த்துள்ளது
வல்லை உன் கட்டுரைகள் வாய்ப்பு வாய்த்துள்ளது என்றே திருநெல்வேலி சீமையிலே கடை விரித்தாய் என்றே திருநெல்வேலி சீமையிலே கடை விரித்தாய் நன்றே நல் ஹரிமன்றம் நன்கு நடத்தி வந்தாய் இன்றே சென்னையிலே வாணி மகால் வந்தாய் வா நீ என்றே உன்னை வரவேற்கும் மன்றம் இன்றே சென்னையிலே வாணி மகால் வந்தாய் வாணி என்றே உன்னை வரவேற்கும் மன்றம் மூத்த கவிஞர்கள் முழுதுமான அரங்கமிதில் பூத்து வரும் புதுமலனை மனம் பரப்பி மகிழ்வூட்டும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாரனின் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஜெயக்ரீவம் உபாஸ்மகே வான மலர்ந்த தமிழ் கலைகள் வளர்த்து வரும் வாணி மகால் வண்தமிழ் தேசிகளின் விழா காணும் வாணி மகால் என் தமிழ் கேட்க வைத்து என்னையும் உய்வித்து ஏற்றம் தந்து மேடையேற்றி அழகு காணும் வாணி மகால் கலை வாணி மகால் சரணியக்கம் சரணித்தேன் அரணாகி அறந்தமிழை அகிலமெலாம் பரப்பி வரும் அற்புதராம் ஏபிஎன் அடிகளிலே பணிகின்றேன் முத்தமிழில் மூன்று நாளும் மூழ்கிட வைத்த சரணி சரணித்து தொழுகின்றேன் முத்தமிழில் மூன்று நாளும் மூழ்கிட வைத்த சரணி சரணித்து தொழுகின்றேன் தலைவரை பற்றி மதுரக்கவிவரே அரங்கம் அறிந்திடவே கவி அழகாய் புனைந்திடுவார் ஆண்டால் பாவையினை ஆயிரம் இடங்களிலே அழகாய் முற்றோதல் இவர் அண்மை சாதனையே தேசிக துதிகளையே நேசமாய் மொழிபெயர்த்தார் பாதுக சகசமரை பாங்காய் வடிவமைத்தார் தமிழில் பாங்காய் வடிவமைத்தார் அவருக்கு என் வணக்கம் ஆசு கவி இம்மிடம் முன்னாலே 200-300 இன்தமிழ் பாடல்களை இசைக்கின்ற ஆசு கவி ஆம் ஆசு கவி ஆறாம் அமுதனார் அவரின் பாதார இந்தங்களில் பணிகின்றேன் நானும் அந்தாதி கவிஞர் இவர் அந்தம்மாதி அற்றவனை அணுவணுவாய் அனுபவிக்கும் அந்தாதி கவிஞர் இவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த அரங்கத்திற்கு வந்துள்ளார் ஆர்.வி.எஸ்.சுவாமி அவரின் அருளாசி வேண்டி அவரையும் வணங்குகிறேன் புவனகிரி கோகுலாச்சார் புதுமைகள் செய்பவராம் ஆலய தரிசனத்தில் அகிலத்தை காட்டிடுவார் அவரையும் மடிபணிந்து என் பணியை துவங்குகிறேன் அறிஞர்களே சுவைஞர்களாய் அமர்ந்திருக்கும் மேடை இது அடியேடிக்கும் வாய்ப்பளித்த அவையோர்க்கு என் வணக்கம் அப்பப்பா இவர்கள் கடலப்பா இவர்களெல்லாம் அப்பப்பா இவர்கள் கடலப்பா தப்பப்பா இவர்களும் நான் நிற்பதே தப்பப்பா ஆசை உந்துதப்பா ஆதரிக்க வேணுமப்பா ஆசை உந்துதப்பா ஆதரிக்க வேணுமப்பா தமிழகத்தின் தமிழகம்தான் தேசிகன் அவர் அளித்த அமுதம் அதே அற்புதம் தேசிகனின் பிரபந்தங்கள் 19 தேசம் பெற்ற பெருமையை என் என்பது இந்த தேசம் பெற்ற பெருமையை என் என்பது கோயில் என்றால் திருவரங்கம் ஆகுமே அதில் கோயில் கொண்டான் திருவரங்க நாதனே கோதண்ட ராமணவன் குலதனம் குடிகொண்டது குளிர் காவிரி கரையிலே வைகுந்த வான்போகம் வெறுத்தவன் வைகும் தானும் தானே வேங்கடம் வைகுந்த வான்போகம் வெறுத்து அவன் வைகும் தானே வேங்கடம் வையத்தார் மேலோங்க வைத்தவன் வானத்தார் கீழிறங்க வைத்தவன் முக்தி தரும் நகரேடில் முக்கியம் அத்திகிரி என்பதுதான் சத்தியம் சத்தியவிரத மாண்பினையே செப்பிடும் மெய்விரத மாண்பினையே பாடுவோம் நான்முகனும் நாரணனை தேடினான் தேடியடை ஆதலாலே வாடினான் வான் ஒலியாய் வந்த உரை கேட்டதால் வையமதில் காஞ்சிதனை நாடினான் வேதவழி யாகமதை செய்திட விரும்பியவன் மனைவியையே அழைத்தனன் யாகம் செய்யறதுக்கு வேதவழி யாகமதை செய்திட விரும்பியவன் மனைவியையே அழைத்தனன் ஊழல் கொண்டே உத்தமியால் மறுத்ததால் உடனிருந்த மனைவியோடு துவங்கினன் கலைமகளும் கடுஞ்சினமே கொண்டதால் கச்சி நகரில் வேகவதியாய் மாறினாள் வேகமான வேகவதியின் வேகத்தை தமிழ் தாகம் தீர்த்த தேசிகனும் கூறுவார் இப்படி கூறுவார்
அண்ணவடி வாலசையும் அண்ணடையால் உயரும் அண்ணரசு ஏறி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்திதன உத்தி புரிவாள் நன்னடை வீடா நடம் இது நடமான நடுவு நன்னு புற ஏறி இழிவாள் நற்பதிகள் நற்பதிகள் கற்புரல அற்புத மறுக்கதியினால் கன்னட வீடா இடமில் உன்னதி சீராவிகடம் மண்ணு குறகி மண்ணுகிரி கூடம் இடிய கட்டவிடை இற்றுவிட முற்றுமிடி உற்றடைய விட்டருகிற அண்ணனைய சீரையன் இதென்னென விழாமர மண்ணு பதி ஏறி மகிழ அச்சுதன் அனைத்தடுவில் அத்திசை தகையவர அற்று அணுகினால் அணைத்திட வேண்டியவள் அணையாத தீயானால் அணைத்திட வேண்டியவள் அணையாத தீயானால் அனைத்தையும் அழித்திடவே ஆவேசம் கொள்கின்றான் அனைத்த அனைத்தையும் படைத்தவனாம் ஆதி பிரானவனே அடியானை காத்திடவே அணையாகி கிடக்கின்றான் அனைத்தையும் படைத்தவனாம் ஆதி பிரானவனே அடியானை காத்திடவே அணையாகி கிடக்கின்றான் வேகமதி வேகவதி வேகமதை விமலனுமே தடுத்ததனால் விவேகமே அடைந்தால் சரஸ்வதியும் தனிந்தாலே யாகமது சிறப்பாக யாவரும் மகிழ்ந்திட்டார் யாகமதின் பயனெனவே பரதனவன் ஒளிந்திட்டான் சித்திரையில் சுக்லபக்ஷம் சதுர்தசி ஞாயிறன்று அத்தத்தில் அத்திகிரி அப்பனும் தோன்றினனே அத்தத்தில் அத்திகிரி அப்பனும் தோன்றினனே ஆயிரம் கோடி சூரியன் அப்போதே உதித்தது போல் அனைவரும் தொழுதனரே அகிலமும் மகிழ்ந்திடவே புண்ணிய கோடி விமானத்தில் புண்ணியனும் பூத்து நின்றான் புண்ணிய கோடி விமானத்தில் புண்ணியனும் பூத்து நின்றான் எண்ணியது முடிந்ததென எட்டு கையன் கரம் குவித்தான் எண்ணியது முடிந்ததென எட்டு கையன் கரம் குவித்தான் அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார் ஆணை பரிதேரின் மேல் அழகர் வந்தார் அத்திகிரி அருளால பெருமாள் வந்தார் ஆணை பரிதேரின் மேல் அழகர் வந்தார் முத்திமழை பொழியும் முகில் வந்தார் வந்தார் மூலமின ஓலமிட வல்லார் வந்தார் மூலமின ஓலமிட வல்லார் வந்தார் உத்திர வேதியில் உதித்தவனை ஓங்கிய வடிவில் கண்டனரே அத்தனை பேரும் கை குவித்து அடிமுதல் முடிவரை அனுபவித்தார் அடிமுதல் முடிவரை அனுபவித்தார் இதை வேதாந்த தேசிகனே அனுபவிக்கிறார் பாருங்களேன் இருவரி செய்த மகுடமோ எழுமதி திகழ்ந்த வதனமோ இருவகை இழங்கு குலைகளின் எதிர்புற உகந்த மகரமும் ஒரு தக உயர்ந்த திருமகள் ஒளிமருவி மண்ணு மகளமும் உரு அரு உமிழ்ந்த உதரமும் உலகடைய நின்ற கடல்களும் மறுவிடை பொங்கு புனலென மலைகுனிய நின்ற மலையென மருளக விலங்கு ஒலியன மலரையும் உகந்த பயனென உருவில் உரைகின்ற உயிரியன அடியவர் உகந்த அமுதன அருமறைகள் ஒன்றி அடித்தொழ அருளரதர் நின்ற பெருமையே இது வேதாந்த தேசிகனே அனுபவிக்கிறார் உருகி அழுதவர் தொழுது துவல்பவர் பெருகும் பொருட்களும் பெருகவே அருமை அருமை இதென்னவே அவர் ஆனந்த பூத்தாடவே அழகு உருவினை அழகு தமிழினில் ஆனந்த இசை பாடினார் அழகு உருவினை அழகு தமிழினில் ஆனந்த இசை பாடினார் பெடையிரண்டை ஓரணமடைந்து பிரிந்திடா வகை பேசலாம் பேசலாம் பெருகும் அருவிகள் அருகு அறிவரை பெரிய மணிவரை பயிலலாம் பயிலாம் பிடியுரண்டொடு கலபம் ஒன்று பிறந்த பேரழகோதலாம் ஓதலாம் பிரிவில் ஒளியொடு நிழலு மறுகுறம் இரவி விலகுதல் பரவலாம் பரவலாம் கொடியிரண்டொடு விடவி ஒன்று குளிர்ந்தவாறு குலாவலாம் குலாவலாம் குறைவில் சுருதியும் நினைவு மிழுகிய தரும வருநிலை எண்ணலாம் அடி இரண்டையும் அடையும் அன்பர் அறிந்த பேரருளாளனார் அணுகு மலர் மகள் அவனி மகள் அவனி மகளோடு அணுகு மலர் மகள் அவனி மகளோடு கரடி கிரிடிலை அவிர்தலே பேரானந்த பெருங்கடலில் பிரம்மனும் திளைத்து மூடியதால் வேறானந்தம் இதுபோல வீரமரத்தில் இல்லை என வேறாய் நின்றான் குணங்களையே பேராய் பாடி பிதற்றினே வேறுப்பார் காவுக்கெல்லாம் விழியொப்பார் கண்களுக்கெல்லாம் வேறுப்பார் காவுக்கெல்லாம் விழியொப்பார் கண்களுக்கெல்லாம் காரொப்பார் கருணை மழையால் கடலொப்பார் காணா கூத்தால் நீரொப்பார் நிலமளித்தலால் நிலமொப்பார் பிழை பொறுத்தலால் ஆரொப்பார் இவர் கூப்பார் அருளாளர் தாமே அப்பா
சந்தமிகு தமிழ் மறையோன் தேசிகனர் வாழ்க, பைந்தமிழில் பாசுரங்கள் பாடி தந்தார் வாழ்க, எந்தையதி ராசன் புகழ் சந்ததமும் வாழ்க, எந்தையதி ராசன் புகழ் சந்ததமும் வாழ்க என சிந்தை மொழி செயலதனா ஜெபித்திருந்தார் வாழ்க, எந்தை தந்தை தந்தை வழி ஏற்றி வைத்தான் வாழ்க, எழிமறையையும் தமிழில் இனிதளித்தான் வாழ்க, கோயில்மலை பெருமாளின் கோவில் கொண்டோம் வாழ்க, குலமணியின் ஒளிச்சுடரை கூடி நின்றார் வாழ்க, குலமணியின் ஒளிச்சுடராய் கூடி நின்றார் வாழ்க. அவையோர்க்கு என்ன பெண்ணானால் என்ன ஆனானால் என்ன, பெண் பிடிக்க தெரிந்துவிட்டால் பெண் ரயில்தான், பெண்ணானால் என்ன ஆனானால் என்ன, பெண் பிடிக்க பீயம், பெண் பிடிக்க தெரிந்து விட்டால் பெண் ரயில்தான், என் பெண் ரயில்தான். இப்பொழுது நாராயண வருகிறார்கள். அனந்த பத்மநாபாச்சாரியரின் அனந்தமான சிஷ்யர்களில் அற்புத சீடர் அதில் இவர் ஒருவர். அனந்த பத்மநாபாச்சார் அனந்தமான சிஷ்யர்களில் அற்புத சீடர் அதில் இவர் ஒருவர். ஆர் நாராயணன் பெயரே. அசோக் லேலேண்டில் 28 ஆண்டுகள் பணியை முடித்தவர். இப்பொழுது அண்ணல் தேசிகன் அடிப்பொடியாய் அல்லும் பகலும் வாழ்ந்தவராய் தேசிக ராஜ்யம் பொலிபுரவே தெய்வ கவிதர இவன் வந்த. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமை சந்நிதித்தாம் சதாகிருதி. ஸ்ரீபதியான நாராயணனுக்கு திருவணக்கம். வழிகாட்டி என் ஆச்சாரியன் சுவாமி ஏபிஎன் சுவாமிக்கு என் குரு வணக்கம். உயிர் தந்த தாய்க்கு தந்தைக்கு என் சிறு வணக்கம். நடுவர் உள்ளிட்ட இந்த மாமன்றத்திற்கு என் பெருவணக்கம். விந்தை பல செய்திடவே வெண்மணியாய் அவதரித்தான், சிந்தனுக்கு ஸ்லோகங்கள் ஸ்லாக்கியமாய் அவன் தந்தான், சொந்தமுடன் காஞ்சியிலே அனந்தனுக்கு அவன் பிறந்தான், சந்தமிகு தமிழ் மறையோன் தமிழுக்கே விளக்கானான். உந்தியிலே நான்முகனை படைத்திட்ட பரிமுகனை சிந்தையிலே வைத்திட்டு சீர்கவதை படைத்திட்டான், கந்தாடை இலக்குவனும் ஏற்றம் பெற வழி செய்தான், சந்தமிகு தமிழ் மறையோன் தரணிக்கே விளக்காவான். அந்திமத்து காலம் வரை அருள்வரதன் அடியவனாய் நிந்தனைகள் செய்வோரும் நீண்டுயர வித்திட்டான், செஞ்சொல் முழியதனில் சிலேடையுடன் கவி படைத்தான், சந்தமிகு தமிழ் மறையோன் தரணிக்கே விளக்கானான். கலிப்பா வஞ்சிப்பா வகை வகையாய் ஆசிரியப்பா, கலிப்பா வஞ்சிப்பா வகை வகையாய் ஆசிரியப்பா, சலிப்பே இன்றி வரும் வெண்பாவம் உண்டப்பா, கந்தப்பா காணப்பா விருத்தப்பா என்றுரைப்பான், சந்தமிகு தமிழ் மறையோன் தமிழுக்கே விளக்காவான். இத்தனை பாக்களிலும் நம் சுவாமி தேசிகன் எழுதியதை ஒரு சிறு துளி காணலாம். மூன்றில் ஒரு மூன்றும் மூவிரண்டும் முன்னாங்கும் தோன்ற தொலையும் தன்னுயர், என்னுயிர் தந்து அளித்தவரே சரணம்புக்கு, ஏழ்மையிலும் வைராக்கியம் விடாது இங்கு, என்னுயிர் தந்து அளித்தவரை சரணம்புக்கு, ஏழ்மையிலும் வைராக்கியம் விடாது இங்கு, மண்ணுயிர்க்கு ராமானுசன் வழிவகுத்த வாழ்வியலை பின்னோர்க்கும் புரியுமாபோல், இன்னிசையின் ஈர் அமுதம் இடையே தந்து தோழமையை தோற்றுவித்து தொய்வில்லாமல் நன்னறியை நயமுடனே தந்த வள்ளல் நாராயணனின் கைமணியாய் வந்துரித்தார். பந்துகழல் அம்மானை ஊசல் ஏசல் வந்துழலும் பிரபந்தசாரம் ஆகார நியமம் தேசிகன் அருளி செய்தவை. பந்துகழல் அம்மானை ஊசல் ஏசல் வந்துழலும் பிரபந்தசாரம் ஆகார நியமம் மும்மணியாம் கோவையினை முனிக்கு காட்டி செம்மொழியால் நவமணியில் மாலை கோர்த்து எட்டெழுத்து மந்திரத்தை விளங்கச் செய்து கட்டுடனே துவயமாக்கி ஸ்லோகமாக்கி எட்டெழுத்து மந்திரத்தை விளங்கச் செய்து கட்டுடனே துவயமாக்கி ஸ்லோகமாக்கி கீதையினும் சாரத்தை தீந்தமிழ் அதனில் பாதையிட்டு பாரினிலே பகட்டில்லாமல் ஈராறு நாமத்தை இயல்பாய் இந்து பாராளும் நாயகனின் பேருரைகள் பரமபத சோபானம் பரமத மங்கம் வைணவனின் தினசரியம் வளமே பொங்க ஆணவனே அற்றுப்போக அறுத்த பஞ்சகம்
அடைக்கலமாய் ஈரைந்து பாசுரங்கள் அடைக்கலம் பத்து அடைக்கலமாய் ஈரைந்து பாசுரங்கள் விடை தெரிய மெய்விரத மான்யமும் அமிர்தத்தின் பெருமிதனை ரஞ்சனியாக்கி அதிகார சங்கிரமும் ஆக்கி தந்து மேதினியில் சுவாதினியின் மேன்மை செய்து வாதத்தில் புகழ் பெற்ற வேங்கடநாதா இன்னும் ஒரு நூற்றாண்டின் தமிழில் செய்த கிரந்தங்கள் அப்புள்ளார் சோதரியாம் தோதாரம்பா அனந்தசூரி இருவருமா திருவை வேண்ட இப்புவியில் திருமணியாய் அவதரித்து ராமானுஜன் நம்மாழ்வார் ஞானம் கொண்டு ஒப்பற்ற நான்மறையின் உட்கருத்தை உயர்ந்தோர்க்கும் எளியோர்க்கும் ஏதும் வண்ணம் செப்புமொழி நம் தமிழில் எடுத்துரைத்த தூப்புத்தல் குணமொழியே இன்னும் ஒரு நூற்றாண்டினும் மாமாவின் திருவாக்கை மனதில் ஏற்றி ஐந்தைதனில் அயர்வில்லா தவம் மேற்கொண்டு மாமாவின் திருவாக்கை மனதில் ஏற்றி ஐந்தைதனில் திருவகேந்திரபுரம் அயர்வில்லா தவம் மேற்கொண்டு தீமானாய் கருடனவன் வாக்கின் படியே தீர்க்கமான ஹயவதனன் அமிர்தம் பெற்று சீமானாம் ஆரண்யர் ஓலை கண்டும் வித்யாரண்யர் சீமானாம் ஆரண்யர் ஓலை கண்டும் சிறிதளவும் கலங்கார சித்தம் கொண்டு சாமானிய மனிதருக்கும் தனமே கிட்ட ஸ்ரீஸ்துதி தந்தவனே இன்னும் ஒரு நூற்றாண்டு எள்ளளவும் கள்ளமெல்லா உள்ளம் உயர்ந்த உள்ளம் எள்ளளவும் கள்ளமெல்லா உயர்ந்த உள்ளம் எள்ளி நகை ஆடினும் ஏற்றம் செய்யும் பள்ளமதில் பாய்ந்து வரும் பன்னீர் போலே பாமரர்க்கும் பரிந்துரைக்கும் கவியின் சிம்மம் தள்ளாத வயதனிலும் தமிழின் தொண்டை தரணியிலே பரப்பிடவே விரதம் பூண்டே வில்லாமல் அத்தியன உற்சவம் செய்ய வில்லாமல் அத்தியன விழாவும் செல்ல விடைகண்ட உத்தமரே இன்னும் ஒரு நூற்றாண்டினும் பாம்பாட்டி தனை கட்டி பாடம் சொன்னீர் பாமரரை சக்கரத்தால் பிழைக்கச் செய்தீர் வம்பாலே வந்தவரை வீழ்த்தி நின்றீர் வீணனுடன் வாதமிடும் செய்திடாமல் தீம்பாலில் நெய்யது போல் தீர்த்த பிள்ளை பிறந்திடவே அந்தனுக்கு வழியும் செய்தீர் தீம்பாலில் நெய்யது போல் தீர்த்த பிள்ளை பிறந்திடவே அந்தனுக்கு வழியும் சொன்னீர் காம்பீரியம் என்ற குணம் பொருந்துமா போல் கவலையல்ல வாழ்க்கை நீர் வாழ்ந்திட்டீரே சந்தமிகு தமிழ் மறைவும் சகலகலா வல்லவனாம் எங்கள் குல எம்பெருமான் ஏற்ற மிக கலிவரதன் சந்தமிகு தமிழ் மறைவும் சகலகலா வல்லவனாம் எங்கள் குல எம்பெருமான் ஏற்றமிகு கலிவரதன் சிந்தை குளர் சிற்பிதனின் செருக்கை நீக்கி சிலையதுவும் திறம்படவே செய்த வள்ளல் விந்தைமிகு பெயர்களெல்லாம் ஒருங்கே சேர வீணை ஒளி உயிர் பெறவே வாசம் செய்ய விந்தைமிகு பெயர்களெல்லாம் ஒருங்கே சேர வீணை ஒளி உயர் பெறவே வாசம் செய்ய காந்தனுயிர் காஞ்சியிலே காதல் கொண்ட கவிகங்கை சாரூபமும் தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மின்னொருளால் கதியின்றி மட்டுமில்லை நெடுங்காலம் பிழை செய்து நிலை ஒழிந்தேன் உன்னருளுக்கு இனிதான நிலை கொண்டே உன் சரணே சரணென்று துணிவு கொண்டேன் மண்ணுலகில் மறிப்பதற்குள் மனம் திருந்தி மாமேதை ராமானுசன் விட்டு சென்ற தொன்மைமிகு சம்பிரதாயம் ஒழியனைத்தும் துளங்கிடவே வழி செய்த தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அன்பர்க்கு அளவில்லா இன்பம் தந்தார் தத்துவங்கள் மும்மொழியில் முனைப்பாய் தந்தார் தாம் வாழ்ந்து தரணிக்கே முதலாய் நின்றார் எத்திசையும் புகழ் மணக்க இனியார் வந்தார் ஏழைகளும் தான் உயர வழியும் சொன்னார் முத்திமழை பொழிய முகில் மன்னன் வந்தார் மூலகம் புகழ் விளங்க வந்தார் தாமே பத்தி முதல் ஆமாவற்றை பாலினிலே வழிவகுக்க முத்தி தரும் நகரேழில் முழுமனையாய் வந்துதித்த அத்திகிரி அருளாளன் சடகோபன் சூத்திரங்கள் பத்திரமாய் பரிந்துரைத்த படிமகனின் தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் பத்தி முதல் ஆமாவற்றை பாலினிலே வழிவகுக்க முத்தி தரும் நகரேழில் முழுமணியாய் வந்துதித்த அத்திகிரி அருளாளன் சடகோபன் சூத்திரங்கள் பத்திரமாய் பரிந்துரைத்த படிமகனின் தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் திருமகனும் திருவடிவும் திருவருளும் தள்ளறிவும் நீங்க கவனிச்சிருப்பீங்க கொஞ்சம் நேரம் அவர் 8:40 முடிக்க சொல்றாங்க மன்னிக்கும் சரி திருமகனும் திருவடிவும் திருவருளும் தள்ளறிவும் மறுமையிலும் பெருமையிலும் இருமையிலும் ஒருமையிலும் இருளதுவே இல்லாமல் எல்லோரும் வாழ்ந்திடவே அருள்வரதன் ஆசியினை அளித்திட்ட தேசிகனே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் தூமரையின் உள்ளம் துணங்கா துணிவு தரும் ஆமரையோன் அள்ளும் ஐந்தையிலே
சீமரையும் சீற்றம் சினமின்று சிந்தையிலே செய்வித்த ஆற்றம் வளம் மிக்க தேவே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் தான் தனக்கு தன்னாலே தோன்றி தன்னோர் முன்னோரின் முன்பயனாய் முடிவன் கண்டு தான் தனக்கு தன்னாலே தோன்றி தன்னோர் முன்னோரின் முன்பயனாய் முடிவன் கண்டு தான் தனக்கு எந்தடியா தன்குணத்தை தன்குணத்தால் தானிறையில் தானே கூட்டி தான் தனக்கு ஒன்றையரும் இன்றி வாழ்ந்த தனக்குமே இல்லாதான் தாளில் தோய்ந்து நான் தனக்கு தான் தனக்கு என் திசைவு தந்த நாராயணனை தமிழ்மலையால் தந்தவேந்தே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை எந்த மண்ணுசீர் வரையெடுத்து நிறையளித்த மாசுல்வாசு தேவனே மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை எந்த மண்ணுசீர் வரையெடுத்து நிறையளித்த மாசுல்வாசு தேவனே செஞ்சொல் என்ப சிந்தை கொண்டு தீதியில்லாத தூதனாய் தேரமந்த தேசியர்ந்த கட்சி தந்த நாயகா செஞ்சொல் என்ப சிந்தை கொண்டு தீதியில்லாத தூதனாய் தேரமந்த தேசியர்ந்த கட்சி தந்த நாயகா வெஞ்சொலாள கால தூதர் கடியிடும் தமர்களும் விழுந்தெழுந்து தானுயர்ந்து வீழ்வதற்கு முன்னமே வெஞ்சொலாளர் கால தூதர் கடியிடும் தமர்களும் விழுந்தெழுந்து தானுயர்ந்து வீழ்வதற்கு முன்னமே அஞ்சேல் 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 என்ற அனைவருக்கு மாகனி எட்டெழுத்து மந்திரத்தை எடுத்துரைத்த தெய்வமே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் கவிதாந்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குறைவே நமக எனக்கு இந்த அரிய வாய்ப்பை அருளிய இத்தனையரும் நான் பாடியவை சொன்னவை அனைத்தையும் பொறுமையுடன் இருந்து ரசித்து மகிழ்ந்த உங்களுக்கும் அனைவருக்கும் என் நன்றியையும் நன்றிகளந்த வணக்கத்தையும் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாராயணனே நமக்கே பணி தருவார். இங்கே நாராயணே நமக்கே கவி தந்தார். தாராளமாய் சொற்கள் வந்து ஒளிர்ந்தனவே. ஆசிரியப்பா ஆசிரியப்பாவினத்தின் அற்புதம் உணர வைத்தார். அனைவரின் செவிகளையும் அழகாக அலங்கரித்தார். பரந்தாமன் அவர்கள் ஒரு அற்புதமான இப்பொழுதுதான் அவர் பொறியியலே அடியெடுத்து வைக்க பொறியியல் கல்லூரி அடியெடுத்து வைக்கிறார். அவர் இப்பொழுது எங்கள் நமக்கு மிருதங்கம் வாசிக்க இருக்கிறார். இப்பொழுது பாடலோடு இந்த மூன்று பாட்டோடு இந்த நிசை முடிகிறது. ஏறக்குறைய 8 நிமிஷங்கள் ஆகும். 40 முடிக்க சொன்னா 42 முடிச்சிடும். பேசிக்கோமா. இன்னும் சில நிமிடங்களில் இன்றைய நிகழ்ச்சி முடிவுரை இருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாளைய நிகழ்ச்சி தேசிக பக்தி சாம்ராஜ்யத்தின் நாளைய நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 தொடங்க இருக்கின்றது. முக்கியமாக நாளைய தினம் மாலை இந்த தேசிக பக்தி சாம்ராஜ்யத்தில் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனாரின் திவ்ய சரித்திரம் வில்லுப்பாட்டு, இதுவும் ஒரு புதிய முயற்சி. வில்லுப்பாட்டில் தேசிகனுடையதான திவ்ய சரித்திரத்தை நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து சந்தியாவந்த இடைவெளி அதைத் தொடர்ந்து சந்தியாவந்த இடைவேளை முடிந்த பிறகு மேலகு தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். புத்தக வெளியீடு தேசிக திவ்ய சரித்திரம், அதாவது தேசிக கீதம். இது தேசிக கீதம், நம்முடைய சம்பிரதாயத்தை கட்டிக்காப்பதினாலே இவர் தேசி கன். பிரதிவாதிகள் இவரை கண்டு மெருதுவதாலே தேசி கன். அவர் விஷயமாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய பாடல்கள் தொகுப்பு தேசிக கீதம் என்பதனாலே நாளைய தினம் அது வெளியிடப்படுகிறது. ராமானுஜரிக் விஜயம் ஆங்கில மொழிபெயர்ப்பு அடியனுடைய இன்றைய தினத்தில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு ராமானுஜரிக் விஜயம் வெளியிடப்பட உள்ளது. மேலகு ஆளுநர் அவர்கள் வருகை தரும் காரணத்தினாலே சில அரசாங்க நிர்பந்தங்கள் நமக்கு இருக்கும் காரணத்தினாலே அன்பர்கள் அனைவரும் 5:30 வந்து இருக்கைகளில் அமர்ந்து கொள்ள வேண்டும். குறித்த காலத்திற்குள்ளே நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும். எம்எம் மினிட் பை மினிட் ப்ரோக்ராம் அவளுக்கு நாம ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அந்த ஷெட்யூல் பிரகாரம் நடக்கணும். சிறப்பு விருந்தினர்கள் சிலர் கலந்து கொள்கிறார்கள். ஆகினாலே எல்லாவற்றையும் இருந்து நீங்கள் அனுபவித்து ரசிக்க வேண்டுமா? இன்னும் 8 நிமிடங்களில் முடியக்கூடிய இந்த கவியரங்கம், அதைத் தொடர்ந்து நன்றியுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் முடிவடைகின்றன. இப்பொழுது 2 நிமிஷம் எடுத்துக்கொண்டதால் இதிலிருந்து 8 நிமிஷம்
சிந்தித்தேன் சிந்தித்தேன் தேசிகனை யான் சிந்தித்தேன் 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 தேசிகனை யான் சிந்தித்தேன் முந்தித்தேன் தந்தவரை முந்தித்தான் இவன் சிந்தித்தான் முந்தித்தேன் தந்தவரை முந்தித்தான் இவன் சிந்தித்தான் அந்தித்தேன் மலரதிந்தேன் அமுதத்தேன் செந்தமித்தேன் அந்தித்தேன் மலரதிந்தேன் எங்கேதான் இவன் படித்தான் இப்படி எல்லாம் கவிப்படைத்தான் இங்கேதான் இவன் படித்தான் இப்படி எல்லாம் கவிப்படைத்தான் எமை படைத்தான் தமிழ் படைத்தான் எம்பிராதவனை இவன் படைத்தான் எமை படைத்தான் தமிழ் படைத்தான் எம்பிராதவனை இவன் படைத்தான் எதுகை மோனை தமிழுக்குள் எம்பெருமானை அடித்து வைத்தான் எதுகை மோனை தமிழுக்குள் எம்பெருமானை அடித்து வைத்தான் எத்தனை மதங்கள் கொள்கைகள் எத்தனை வாதம் பிரதிவாதம் அத்தனைக்கும் மே பதில் தந்தான் அரியாசனத்தில் இவன் அமர்ந்தான் அத்தனைக்கும் மே பதில் தந்தான் அரியாசனத்தில் இவன் அமர்ந்தான் எழுதி எழுதி இவன் பெருமை எழுத்தில் வடிக்க இயலாது எழுதி எழுதி இவன் பெருமை எழுத்தில் வடிக்க இயலாது சொல்லி சொல்லி இவன் புகழை சுவைத்திட செவிகள் போதாது சொல்லி சொல்லி இவன் புகழை சுவைத்திட செவிகள் போதாது எண்ணி எண்ணி பார்த்திடவே எண்ணத்திற்கும் வலுவில்லை எண்ணி எண்ணி பார்த்திடவே எண்ணத்திற்கும் வலுவில்லை மன்னன் கவிதை மன்னவன் இவன் கவிதை மன்னனிவன் மனமுடிமையால் மண்டியிட்டேன் மன்னன் கவிதை மன்னனிவன் மனமுடிமையால் மண்டியிட்டேன் அடுத்து ஒரு அற்புதமான மெட்டு சந்தத்தமிழ் மறையோன் செந்தமி சிந்தி திட சிந்தும் தேன் துளி சிந்த சிதராமல் அதனை பருகுங்கள் சந்தத்தமிழ் சந்தத்தமிழ் மறையோன் செந்தமி சிந்தி திட சிந்தும் தேன் துளி சிந்தி சிதறாமல் அதனைய பருகுங்கள் தந்தான் தமிழ் பாக்கன் பல வகை பூந்தோம் அதை கேட்டு பல முறை தந்தான தானா தனன எனும் சந்தம் தந்தான் தமிழ் பாக்கன் பல வகை பூந்தோம் அதை கேட்டு பல முறை தந்தான தானான எனும் சந்தம் தமிழும் வடமொழியும் வாழ்ந்திட அமுத கவி தந்தான் மக்கும் எமக்கும் அதுவே உயிர்ப்பாகும் இமையோர் என நாமும் உந்திட இமையோன் என நாமும் உந்திட இல்லை எமக்கில்லை நிகரன இறைவன் அருளான அருளதல் இவன் வந்தான் சுமையாய் பெறும் வாழ்க்கை சுமை தனி சின்ன விஷயம் நாங்கள் ரெண்டு பேரும் பிராக்டிஸ் பண்ணிக்கல அதான் உண்மை அதுக்கே இப்படின்னா எப்படி இருக்கும் பிராக்டிஸ் பண்ணிருந்தாங்க சுமையாய் பெறும் வாழ்க்கை சுமையனை சுகமாகவே ஆக்கும் மனிதனை சிதமாகவே ஆக்கி தந்தவன் இவனந்தோ வருமோ இனினாலும் ஒரு முறை இது போலவே வாய்ப்பும் வசதியும் வருமோ இனினாலும் ஒரு முறை இது போலவே வாய்ப்பும் வசதியும் திருமாலவன் கருணை அதனை சிந்திப்போ திருவோணம் தண்ணி வந்தவன் திருமாலை நெஞ்சில் சுமந்தம் திருவேங்கடநாதன் அவனைய நீங்கம் பாடி பெருவோம் முக செல்வம் கல்வியம் பதினாறும் பெற்றும் மகிழ்ந்திட குருநாளே ஓணம் என்பதை மனவோமே பெற்றோம் பெற்றோம் பேரர் உற்றோம் அது யாரோ துறவினை மற்றோர் அமுதம் தந்தை மதியோமே கடைசியா முடிப்பு வானம் தொழும் அதில் அழகு வந்து இங்கே பாரும்